நீங்கள் போன தொடர்பு சந்திப்புக்கு பிறகு தான் வந்துட்டு நிறைய கெடுதல் வந்து வீரப்பனுக்கு நடக்குது அடுத்த சில நாட்களில் சுட்டுக்கொல்லப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் வர மாதிரி உங்களும் படுத்துகிறாங்க உண்மையிலேயே அது நீங்கள் தொடர்பா இல்லை வேறு யாராவது தொடர்பாக பேர் மாறி வருகிறது தான் பெரிய குழப்பம் உங்களுக்கும் புலவர் கலி பெருமாளுக்கும் எப்படி நம்பிக்கை நெருக்கம் வந்தது முடிச்சுட்டு அங்கே போகலாம் நான் தமிழ்நாடு விடுதலை அரசியல் சாதி ஒளி பரிசில் முழுமையை ஏற்றுக்கணும் அந்த வழியில எனக்கு ஒரு நீண்ட காலமாக இப்பளோ ஒரு கழிவு நெருக்கமான தொடர்பு இருந்தது இப்போ கழிவு பெருமாள் உங்களுக்கு நான் நாளைக்கு வரேன் ஊருக்கு போறேன் அப்படின்னு வாங்கையா அப்படின்ட்டு வந்துட்டார் வீட்டுக்கு வந்த பிறகு தான் சொன்னார் நான் வீரப்பனை சந்திக்க போறேன் அப்படின்னா மூணு மாநில காவல்துறை வலை போட்டு தின்னுறேன் இவ்வளவு கோர்ஸ் பண்ணி எந்த வருஷம் சொல்றீங்க அவங்க உருவம் சரியா தெரியாதலாம் இவருதான் வீரப்பன் சொல்லி கை கொடுத்து பேசிட்டு இருக்கான் அவரு அவருதான் சொல்ற அண்ணன் குளிச்சிட்டு இருக்காரு நான் கோயந்த சேர்த்து நட்டு அவரே சொன்னார் நீங்க அவருதான் அவர் வீரப்பன்ட்டு கை கொடுத்து பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கும் போதே அவரு வீரப்பன் எழுந்து வந்துட்டார் அவசர துணி போட்டு ஓடு ஓடுங்க ஓடுங்கிட்டார் அப்போ இவங்கெல்லாம் எல்லாமே ஓடுறாங்க இவர் என்னை கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு வந்துட்டு மேலே ஒரு ஆற்றுக்கு மேலே பாறை அந்த பாறையில் அப்படியே படுக்க படுத்துடுங்க அப்படின்ட்டார் ஒன்று சரி ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போலீஸுக்கு ரவுண்ட் பண்ணிட்டா போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு எனக்கு அப்படியே இருதய எல்லாம் படப்பட்ட அடிக்குது பார்த்து தட்டா அழிச்சுக்கிட்டு இருந்தது ஏன் திடீர்னு அவசரமாக பிறப்பிட்டு வந்து ஏந்து ஓடுங்க அவருக்கு என்ன தெரிஞ்சது ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான திருப்புமனை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி நான்கு ஆகஸ்ட் பதினெட்டு அன்று சந்தனக்காட்டு ராஜா என்கிற வீரப்பன் சுட்டுக்கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை ஒட்டி தொடர்ச்சியான ஒரு விவாத அலைகள் எழுந்தபடி இருக்கிறது சமீபத்தில் மதுரையில் நடந்த ஒரு புத்தக கண்காட்சியில் தொடர் விவேக் வீரப்பன் குழுவினர் படுகொலை அவதோறும் மறுப்பும் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தார் அது கிடச்சி படித்தேன் அதில் சில விஷயங்கள் சர்ச்சைக்குரியதாக இருந்தது அருர் தோழர் வேடியப்பன் வந்துட்டு சிவசுப்பிரமணியனுக்கு சில காட்டி கொடுக்குற வேலைகள் தவறான தகவலை சொல்லி கொடுத்த வேலைகள் இப்படியாக இருந்து வீரப்பன் சிக்குவதற்கு காரணமாக இருந்ததே இவர்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருந்த புத்தகம் யார் இந்த அரூர் வேடியப்பன் தோழர் என்ன ஏதுன்றதை அவரை சந்திக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தில் நம்ம ஒரு சந்திக்கிறோம் தோழர் நம்மோடு இருக்கின்றார் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் குறிப்பாக வந்து இதில் என்னென்னா ஒரு நீண்ட காலமாக ஒரு விவாதம் ஓடிட்டே இருக்குது எம்எல் தோழர்கள் அது நெக்ஸலைட்டுகள் இவர்கள் சந்தித்த பிறகு தான் வீரப்பன் பிடிபடுகிறார் சுட்டுக் கொல்லப்படுகிறார் அவர்களுக்குள்ளாக தான் அந்த ஸ்பையும் உள்ளே இருந்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய கதைகள் போயிட்டே இருக்குது அப்புறம் சிவசுப்ரமணியன் சொன்ன அந்த கதைகளில் இதெல்லாம் வந்திருக்குது எழுத்தாளர் சுபசுப்பிரமணியன் அவர் தான் முத முதல் நக்கீரனை வீரப்பனை பார்த்து நக்கீரன் வா வார இதழில் கொண்டு வந்தது இந்த பின்னணியில் அடுத்த ஒரு அலை என்ன வருது இப்போன்னா பத்து நாளுக்கு முன்னாடி இருந்து இந்த விஷயம் தோழர் அரூர் வேடியப்பன் நீங்கள் போன தொடர்பு சந்திப்புக்கு பிறகு தான் வந்துட்டு நிறைய கெடுதல் வந்து வீரப்பனுக்கு நடக்குது அடுத்த சில நாட்களில் சுட்டு கொல்லப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் வர மாதிரி தொடர்பு படுத்துகிறாங்க உண்மையிலேயே அது நீங்கள் தொடரவா இல்லை வேறு யாராவது தொடரவா பேர் மாறி வருகிறது தான் பெரிய குழப்பம் ஆனால் அந்த புத்தகத்தில் உங்கள் பேர் வருதுன்றதால நேராக உங்களையே அழைச்சி பேசலாம் தான் சில தோழர் மூலமாக பேசலாம் என்ன நடந்தது சந்திப்பு முதல் வீரப்பனுடைய உங்களுடைய சந்திப்புன்னா நீங்க யார் ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பர் வாக்கில் அதுக்கு முன்னாலே தலைவர் கொளத்தூர் மணியை வீரப்பன் சந்திச்சிருக்காரு அப்போ வந்து இப்போ ஒரு களி பெருமாளும் தொடர்பு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அவர் ஐயா வீரப்பன் வந்து சொல்றாரு ஆமா வீரப்பன் ஐயா வந்து ஒரு குளத்தூர்மணி கிட்ட அந்த கோரிக்கை வைக்கிறார் சந்திக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் டிசம்பர் மாதத்தில் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதத்தில் பொன்பருப்பி ராசேந்திரனுடைய தந்தையாருடைய பட நிகழ் நினைவேந்த நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில் தலைவர் மணி கலந்துக்கிறாரு புலவர் கழிவு பெருமாளும் கலந்துக்கிறாரு அப்போ பார்த்து கேட்குறாரு புலவர் கழிவு பெருமாள் கிட்ட இந்த மாதிரி வீரப்பன் உங்களை சந்திக்க விரும்புகிறாரு நீங்கள் சந்திக்க தயாராக இருக்கீங்களான்னு கேட்குறாரு நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டும் சொல்லிடுறாரு அப்போ சேலத்துல ஒரு களி சந்திக்கிறேன்றாரு சந்திக்கிறன்றாரு இப்ப ரொம்ப தளர்வா இருந்தேன் எண்பது வயது கடந்து இருந்தார் அப்பே தளர்வா தான் இருந்தாரு இருந்தாலும் ஒரு தைரியம் நான் சந்திக்கிறேன் ஏற்பாடு பண்ணுங்கன்றாரு நான் ஒரு தேதி சொல்றேன் அந்த நேரத்துல நீங்க சேலத்துல நம்மளுக்கு வேண்டிய ஒரு வீட்டுல வந்து தங்கிடுங்க நான் இருந்து உங்களை வந்து கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபாய் ஒரு ப சட்ட பையில இருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து அதில் கையெழுத்து போட்டு போட்டு இந்த கையில் இதை பார்த்து இந்த நோட்டை பார்த்துங்க இதை எடுத்துகிட்டு வரவங்க கூட நீங்கள் காட்டுக்கு போகலாம் அப்படின்றார் நான் சே சேலத்தெல்லாம் தங்க மாட்டேன் எனக்கு நம்பிக்கையான தோழர் அருவரில் இருக்கார் வேடியப்பன் அவர் வீட்டில் நான் வந்து தங்கிறேன் அங்கே வந்து என்னை கூட்டிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்றார் சரி இது அப்படியே இருக்கட்டும் நம்பிக்கையான தொடர் வேடியப்பன் புலவர் கலிவர்மா சொல்கிறவங்களே உங்களுக்கும் புலவர் கலி பெருமாளுக்கும் எப்படி நம்பிக்கை நெருக்கம் வந்தது அங்க போலாம் தமிழ்நாடு விடுதலை அரசியல சாதி ஒளி முழுமையை ஏத்துக்கணும் அந்த வெளியில எனக்கு ஒரு நீண்ட காலமா புலவர் கழிப்பெருமாள் நெருக்கமான தொடர்பு இருந்தது சேலம் தர்மூரிக்கு வந்தா என் வீட்டுக்கு வருவாரு ஒரு வாரம் ஒரு நாலு நாள் தங்குவாரு என்னோட இருந்துட்டு அரசியெல்லாம் பேசுவார் வீட்டுல இருப்பார் இப்போ அந்த அளவுக்கு என் கூட எனக்கு தலைமறைவு போராட்ட நீங்க அவர் கூட இருக்கு தலைமறைவு போரா போராட்ட காலகட்டங்கள்ல இல்லை அதுக்கு

அப்போ அந்த நோட்டை கட்டிட்டு அவருக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு திடீர்னு ஒரு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்றாரு நான் வரேங்க அப்படின்னாரு சிப்புர விட்டு வாங்க தொடர் அப்படின்னா வந்துட்டார் எங்கள் வந்தார் வீட்டுக்கு வந்துட்டு யார் இப்போ ஒரு கழிவு பெருமாள் உங்களுக்கு ஃபோன் ஃபோன் நான் நாளைக்கு வரேங்க ஊருக்கு வரேன் அப்படின்னு வாங்கையா அப்படின்ட்டு வந்துட்டார் வீட்டுக்கு வந்த பிறகு தான் சொன்னார் நான் வீரப்ப சந்திக்க போறேன் அப்படின்னார் மூணு மாநில காவல்துறை வலைக்கோட்டு தென்னிர் இவ்வளவு போர்ஸ் பண்ணி இவ்வளவு எந்த வருஷம் சொல்றீங்க ரெண்டாயிரத்தி நாலு நாலு நாள் மார்ச் போய் அரசாங்கம் இவ்வளவு தேடிட்டு இருக்க காவல்துறை இவ்வளவு ஒடுக்குமுறை பண்ணிட்டு இவரு எண்பது வயசுக்கு மேல ஆகுது உடல் இவ்வளவு பலவீனமா இருக்காரு சந்திகர் என்றாரு என்னன்ட்டு ஒண்ணு என்ன ஏன் பண்றீங்களான்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஒரு மாதிரி இருக்குன்ட்டு விட்டுட்டேன் அடுத்த நாள் நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டியது போயிட்டேன் அப்ப வீட்டுல எங்க வீட்ல இருந்தவர்கிட்ட ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்போ எங்கள் வீட்டிலருந்து வனத்தில் அது இப்போ காட்டில் ரொம்ப நாளும் செய்யாமல் ஒரு மாதிரியா இருந்தவங்க வேற ரெண்டு பேரும் வந்தாங்க ஐயாவுக்கு கூட்டிட்டு போனாங்கன்றது மட்டும் சொன்னாங்க சரி என்ன எனக்கு புரியல சரி ஆகிட்டேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு எந்த ஊரில் இருக்கீங்க அரூர் அரூர்ல அரூர்லாம் சரி அப்போ ரெண்டு மூணு நாள் கழிச்சு மறுபடியும் புலவர் போன் பண்ணார் வே நீங்கள் புறப்பட்டு ஊருக்கு வாங்க பெண்ணாடம் வாங்க அப்படின்னாரு போனோடனே சொன்னார் நான் தலைவரை சந்திச்சிட்டேன் அவர் ரொம்ப இறப்பு மேல மரியாதை வச்சிருப்பாரு தலைவருன்னு தான் சொல்லுவார் நான் தலைவரை சந்திச்சுட்டேன் அப்படின்னா என்ன சொல்றீங்க எப்படி இது சாத்தியப்பட்டது என்ன சொன்னார் எந்த பகுதியில் சந்திச்சிங்க என்ன ஆமா போனோம் மேச்சேரி போய் அவருக்கு தெரியல பெண்ணாகரம் பகுதி என்ற இரவு நேரத்துல அவருக்கு புரியல அவர் இருபதுல கூட்டி போய் இருபது கூட்டி வந்தாலும் எந்த இடத்துல போனோம் எந்த இடத்துக்கு வந்தாலும் அவர் எந்த ஊருன்றதாலும் கூட தெரியல மேச்சேரியில வந்து என் பஸ் ஏத்தி விட்டாங்க நான் ஊருக்கு வந்துட்டேன் அப்புறம் தான் சொன்னார் செய்தி சொன்னார் அவங்க வந்து மக்கள் இந்த குழுவோட தொடர்பு எடுக்கணும் விரும்புறாங்க எம்எல் பார்ட்டியோட தொடர்பு தொடர்பு எடுக்கணும் அது நீ தான் செய்யணும் அப்படின்னா அந்த பகுதியில காவல்துறை ஒடுக்குமுறைக்கு எதிராக மனித உரிமை அமைப்புகளோடு சேர்ந்து நக்சல் வாரி தோழர்கள் நடக்கிற ஒடுக்குமுறைக்கு எதிராக பல மனித உரிமை சேர்ந்து கூட்டங்கள் அது எல்லா நிகழ்வுகளையும் நாங்க ஒரு ஜனநாயக பூர்வமான பணிகளை செஞ்சுட்டு இருந்தோம் அப்ப பலரோட தொடர்பு இருக்கின்றது அவருக்கு புலவருக்கு தெரியும் இந்த வேலையை நீங்க தான் செய்யணும் இது அப்புறம் ஒரு முகவரியை கொடுத்தாரு என்கிட்ட அந்த முகவரியில போயிட்டு நீங்க சந்திங்க அல்லது அவர் உங்க தொடர்புக்கு ஒரு முகவரியும் உங்க தொலைபேசி என்ன கொடுத்துருக்கேன் பேசுவார் எதா இருந்தாலும் பேசிக்காதீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜ் முகவரியை என்கிட்ட கொடுக்குறாரு வேற என்ன சொல்றாரு புலவரை வந்து தலைவரை சந்திச்சாரு மக்கள் இந்துக்களோட சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு அப்ப எனக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர்கள் சிறையில் இருந்த தொடர் வேல் வழியா ஒரு செய்தி அனுப்புற சிறையில் இந்த மாதிரி வீரப்பன் விரும்புறாரு சந்திப்பு சந்திக்க விரும்புறாரு இந்த செய்தி போல ஒரு கலிபெருமலை வழியா சொல்லிருக்காரு அதுக்கான நீங்க சந்திக்க விரும்புறது தகவல் சொன்னீங்களா நாங்க அதுக்கான ஏற்பாடு பண்றோம் அப்படின்றது சொன்னோம் சொல்றீங்க நீங்க சிறையில இருக்கிற வழக்கறிஞர் வழியா சிறையில் இருக்கிற துரசங்கவேலுக்கு தான் நாங்கள் தகவல் அனுப்புகிறோம் அப்பவேன்றவரு அப்ப மாநில செயலாளர் வந்து கைதாயிருது ஊத்தங்கிற எம் எல் பாட்டி மாநில செயலாளர் மாநில செயலாளர் அவருக்குதான் நாங்க தகவல் அனுப்புறோம் முதல்ல சேலத்தை சேர்ந்த வழக்கறிஞர் வழியா கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஒரு தகவல் வருது இந்த மாதிரி சந்திக்கலாம் அப்படின்றது ஆனால் அதுக்கு முன்னே நான் போய் ஒரு தேவராஜ் சந்திச்சிட்றேன் யாரு உறவினர் அவர் இந்த வெளி வெளித்தொடர்புகள்லாம் வெளியே தொடர்பு எடுக்கிறது பார்க்கறது போறது வரதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சந்திக்கிறது இதுக்கான வேலைகளை அவர் தான் கூட்டிட்டு போறது வேலையில செஞ்சுட்டு இருந்தார் அப்ப அவருன்னா நேரடியாக அவர் போக மாட்டார் காட்டுக்குள்ளார வீரப்பனுடைய உறவினர் ஐயந்தொரன் ஒருத்தருக்கு அவரு தான் காட்டுக்குள்ள போயிட்டு அப்ப அவங்கள பார்த்து பேசி இந்த வேலையெல்லாம் அப்ப அவருதான் பாத்துக்குவாரு ஏன்னா அவங்க எங்க இருக்கிறாங்க எங்க வர சொல்லி இருக்காங்கன்ற தான் தெரியும் அவர் தொடர்ச்சியா தொடர்புல இருக்கிறவர் நெருங்கியவர் நம்பிக்கையானவர் இவர் வெளியில இருக்கிறவர் தான் வெளி வேலைகளை தான் பாப்பாரு தான் தேவராஜ் வர முடியும் அப்போ முதல்ல என்ன ஒரு முறை கூப்பிட்டு சொல்றாரு நீங்க தேவராஜை நாட்டுக்கு போறோம் இப்ப எந்த வருஷம் மார்ச் அதே மார்ச்லேயே நடக்குது புலவர் பார்த்துட்டு வந்து ஒரு இருபது நாளைக்கு உள்ளார நடந்தது உங்களை கூப்பிட்டு போகிறாங்க சரி போய் பார்த்துட்டு வந்துடுறோம் யாரை பார்க்குறீங்க தலை வீரப்பனை பார்க்குறோம் என்ன சொல்கிறாருங்க அந்த இந்த மாதிரி எனக்கு இந்த நெக்ஸல் அமைப்போட தோன்றும் சொல்கிறேன் எவ்வளோ நேரம் பேசியிருப்பீங்க விளக்கமாக சொல்லுங்கள் அன்னைக்கு ஏறத்தால ஒரு என்ன நடந்ததுன்னு விளக்கமாக சொல்லுங்கள் அதை ஒரு மூணு மணி நேரம் அன்னைக்கு சந்திச்சிருப்போங்க சரிங்க நாங்கள் போகிறோம் அவர் வனத்து விட்டு இப்போ பாதி வெளி வெளியே வந்துடுறார் ஒரு நிலப்பரப்பு ரோ இதிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சின்னாறுன்னு ஒகேனக்கல்ல வந்து காவேரி ஆற்றுல வந்து கலக்கிற ஒரு துணையார் ஒன்று வரும் அந்த ஆற்றுல வந்து வறட்சி மார்ச் மார்ச் மாதம்னால் ரொம்ப கடுமையான வறட்சியாக இருந்தது அப்போ வந்துட்டு இருக்காரு இவர் ஐயந்தூரம் போன உடனே இவங்களை ஒரு சமிஞ்சை வச்சுருந்தாங்க அந்த இடத்துல ஒரு வெளியெழுப்பினார் அவங்க எதிர்த்து சிலருந்து ஒளி வந்தது உடனே அவங்க சந்திரகாவுடாக தான் வர்றார் வந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஆத்துக்கு அப்ப வந்து ஒரு இடத்துல குளியா தண்ணி இருக்கு அந்த இடத்துல குளிச்சுட்டு இருக்காரு வீரப்பனும் சேத்துக்குழி வந்து குளிச்சுட்டு இருக்காங்க மணிக்கு தூரம் தள்ளி இருக்கு அப்படி அப்ப நான் போனோடனே இவரு சேத்துக்குழி தான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருந்தாரு வீரப்பன் குளிச்சுட்டு இருக்காரு உடனே இவர் சேத்துக்குழி கோயில் தான் வீரப்பன் இருட்டுல மங்களான வெளிச்சம் அவங்க உருவம் சரியா தெரியாதலாம் இவருதான் வீரப்பன் சொல்லி கை கொடுத்து பேசிட்டு இருக்கோம் அப்புறம் அவருதான் சொல்ற அண்ணன் குளிச்சிட்டு இருக்காரு என்ன கோவிந்த சேத்துக்குழு அவரே சொன்னார் நீங்க தான் அவர் வீரப்பன் நடிச்சிட்டு கை கொடுத்து பேசிட்டு இருக்கோம் அப்புறம் தான் அண்ணன் குளிச்சிட்டு இருக்காரு நான் சேத்து குளி அவர் அவர் சொன்னது தெரிஞ்சது அப்புறம் ஒரு பேசிட்டு இருக்கும்போதே போதே அவரு வீரப்பன் எழுந்து வந்துட்டாரு அவசர துணி போட்டு ஓடு ஓடுங்க ஓடுங்கிட்டாங்க அப்ப இவங்கெல்லாம் எல்லாமே ஓடுறாங்க இவர் என்னை கையை பிடிச்சி மேலே கூட்டிட்டு வந்துட்டு மேலே ஒரு ஆத்துக்கு மேலே பாறை அந்த பாறையில அப்படியே படுக்கு படுத்துடுங்க அப்படின்னுட்டு ஆனா சரி ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போலீஸ் கீஸ் ரவுண்டும் பின்னட்டாம் உள்ள இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு எனக்கு அப்படியே இருதயம் முடியல படபட என்ன அடிக்குது பாத்து தற்ற அழைச்சிகிட்டு வந்துரும் ஏன் திடீர்னு அவசரமா பரவிட்டு வந்து ஏந்து ஓடுங்க அவருக்கு என்ன தெரிஞ்சது அப்பதான் தெரியுது ஆணை ஆணைன்றார் யானை வந்துட்டது தண்ணிக்கு ஓ யானை வந்து குடிக்க அப்போ ரொம்ப உற்சியாக இருந்தாலும் ஆற்ற தேடி யானை அங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துடுது இப்போ இந்த மருந்து நாட்ஸே ஓடிடும் ஒன்றும் பிரச்சனை படுங்க படுங்கட்டு அப்போ தான் எனக்கு அவர் தட்டி சொல்லும்போது ஆணை வந்துடுச்சு ஆணை தான் சரி அப்புறம் இப்போ ரொம்ப நேரம் எல்லாம் கொண்டு போன படம் இதெல்லாம் சாப்பிட்டு பேசிகிட்டே இருந்தோம் இப்போ இந்த செய்திகளை சொன்னார் இந்த மாதிரி நெருக்கடியாக இருக்குது ஒரு பெரிய திட்டங்கள்லாம் இருக்குது அதனால் இனிமேல் சும்மா இது பண்ணிட்டுருக்க முடியாது ஒரு பெரிய அரசியல் குழுவோடு சேர்ந்து போராடணும் அதுக்கு இந்த பகுதியிலும் நக்சல் இவங்க மக்கள் குழு இருக்காங்க மக்கள் யுத்த குழுவோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொன்னாரு ஒரு விஷயத்த அப்பயும் என்கிட்ட சொன்னார் அஹ் புலவர் கிட்டையும் சொன்னாரு என்கிட்ட சொல்றாரு இந்த சந்திப்புகள் இப்பைக்கு வந்து மணியண்ணனுக்கு தெரிய வேணாம் நானே சமயம் வரும்போது நானே சொல்றேன்றத என்கிட்ட உரு உறுதியை வாங்கிக்கினாரு நீங்க சொல்லாதேங்கிட்டாரு அதனால நாங்க அந்த நேரங்கள்ல ஒரு குளத்தூர் மணி அதை சொல்ல முடியல சொல்ல இவங்க கேட்டுக்கிறதுனால சொல்லலை உறுன்னா சத்தியம் வாங்கினாருங்களா சத்தியமா வாங்கலை உறுதியா வாங்கின சொல்லாதீங்க போய் நீங்க வெளிப்படுத்தாதீங்க நேரம் வரும்போது நானே மணி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணாரு அப்புறம் இரவு ஒரு ரெண்டு நேரம் ஒரு மூணு மணி நேரம் பேசிட்டு நாங்க வீடியோலாம் வந்துட்டு இந்த அவங்க சொந்தக்கார தோட்டம் ஒன்று வருங்க எதுக்காக இதுக்கு முன்னாலே புலவர் அங்கேதான் தோட்டத்துல வெளியே காட்டு வெளியே வந்துடுறாரு அப்பயும் யானை வந்துடுது புலவர் காப்பாற்றிய ஒரு நேரத்துல இவர் தப்பாக்கி தூக்கிறாரு வீரப்பன் எந்த சூழல்லயும் அவங்க வந்து எஸ்எல்ஆர் எல் ஆர்யே பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா தோட்டாக்கள் வந்து காவல்துறை கண்டுபுடிச்சிடுவான் அப்ப வீரப்பன் குழு இங்க இருக்காங்கன்றது தெரியும் என்றதால எந்த சூழல்லயும் நாட்டு துப்பாக்கில அந்த மருந்து போட்டு சுடுற துப்பாக்கி தான் பயன்படுத்திட்டு இருப்பாங்க வேட்டைக்கு அதுக்கு அப்ப இந்த எஸ் எல் அளவுக்கு அவர் எடுத்து புடிச்சேர்றாரு புலவர் இருக்கும்போது ஒரு முறை அவங்க அந்த தங்க அவர் சொந்தக்கார் வீரப்பனுடைய உறவினர் ஐயந்துறைக்கு நெருக்கமான உறவினர் அவங்க தோட்டத்துல அந்த முதல் சந்திப்புல புலவர சந்திப்புல யானை வந்துரும் இப்ப நாம புலவர சந்திப்புல யானை வந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் புலவரை சொன்னாரு புலவர் சொன்னார் வீரப்பன் குழுவா எடுத்தனுப்பட நான் சந்திக்கும்போது சொன்னேன் அது புலவர் போய் ரெண்டு நாள் அந்த தோட்டத்துல தங்கி இருந்தார் அவங்க வீட்டுல அப்பதான் அந்த யானை வந்து நம்ம அந்த டைம்ல தான் இவங்க சந்திச்சு சாப்பிட்டு சந்திச்சு அது வீட்டுக்கே பா வனத்து விட்டு வெளியே வந்துடுறாரு புலவரை சந்திக்கிறது முதல் செஞ்சிப்புல ரெண்டாவது செஞ்சிப் நான் நான் எனக்கும் அது முதல் சந்திப்பு அப்புறம் சின்னத்து கரையில தான் பேசுறோம் இல்ல அந்த யானை வந்தது சொன்னார் வேற என்ன சொன்னார் தொடர்ச்சி என்ன இருக்குது இப்போ நான் சொல்ல தான் அவ்வளோதான் ஏன்னா போயிடுச்சு அப்புறம் எழுந்து உக்காந்து சாப்பிட்டு எல்லாம் ஃப்ரீ ஆயிட்டோம் மருந்து நாத்த அடிச்சே ஓடிடும் இந்த துப்பாக்கி மருந்து நாத்த அடிச்சுனாவே ஏனை ஓடிடும் அது ஒன்றும் பிரச்சனை விடுங்கிட்டு அப்புறம் நாங்கள் மேட்டு பகுதிக்கு போயிட்டோம் கரை வேற என்ன பேசுனீங்க வேற என்ன இந்த செய்தி தான் இப்போ இந்த தொடர்பு வேணும்ன்றத என்கிட்ட வைக்கிறார் ரெண்டாவது மணியண்ணனுக்கு இப்போ தெரிய வேணாம் அப்படின்ற செய்தியை சொன்னார் முதல் சந்திப்பில் நாங்கள் புறப்பட்டு வந்துடுறோம்

போய் பார்த்துட்டு வாங்க சொல்ற செய்தி உண்மையா வீரப்பன் தானா அது சரி நீங்க வெளியில வந்தீங்க நீங்க இந்த விஷயமே யாருகிட்ட மக்கள் யுத்தக்குழு தலைவர் சந்திக்க விரும்புறாரு வீரப்பன் அப்படின்றத யாருகிட்ட கடத்துறீங்க வழக்கறிஞர் அரிபாவு வழியை சேலத்தை சிறையில் இருந்த துரசிங்க தான் செய்தி அனுப்புகிறோம் கட்சிக்கு தகவல் சொல்லுவேன்னு அவரு துரசிங்க வேலுக்கிட்ட சொன்னாரே இல்லை வேற கட்சி தோழர்கிட்ட சொன்னாரே தெரியும் தொடர்பு வந்துடுது வழக்கறிஞர்கிட்ட தான் அவர் வழியாக தான் செய்தி அனுப்புகிறோம் அவரு செய்தி போன பிறகு கட்சிக்கு தகவல் போயிருக்கு அப்போ வந்து இவர் சதாசிவன் ஒரு தோழர் எங்கள் பகுதி சேர்ந்தவர் அரூர் பகுதி சேர்ந்தவர் தான் நான் அவர்கிட்ட எதுவும் பேசலை ஆனால் அவர் வந்து என்னை சந்திச்சார் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு அப்ப பேசும்போது இந்த மாதிரி சரி பார்க்கலான்ற செய்தி அவர் சொன்னார் பார்க்க சொல்லியிருக்காங்க எப்போ ஒன்று சொல்லுங்க போவோம் அப்படின்னாரு அப்போ இவங்களுக்கு தகவல் விடுறோம் இந்த மாதிரி தொடர்புக்கு வந்திருக்காங்க சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு நடக்குது அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு வாங்கினா அவங்க ஒரு தேதி சொல்லி ஜூன்ல ஜூன் முதல் வாரத்தில் நினைக்கிறேன் இவரை கூட்டிட்டு போறோம் இப்போ மூணாவது செஞ்சு நான் மூணாவது முறையே போகக்குள்ள இவர் சதாசிவன்ற தொடர் வராரு

புலவர் அந்த சந்திப்புல இருக்கார் ரெண்டாவது எனக்கு இரண்டாவது சந்திப்பு சந்திப்பா ஒரு வரவர் வர அவர் அங்க அவரோட அவரும் புலவர் வந்துட்டு புலவரும் அவங்க எல்லாம் தனியா உட்காந்து பேசி பெருமாள்

பெண்ணார வந்து ஒரு இதுக்கு அனுப்ப அனுப்பிச்சுட்டுருவோம் அவரை அனுப்பிச்சு விட்டு நாங்கள் எல்லாமே ஊருக்கு போயிடுறோம் இவர் இந்த சதாசிவம்ன்ற மட்டும் அவங்கள வீரப்பன் கூப்பிட்டு போயிடுறாரு சரி அது பேசிட்டு அப்புறம் நாலாவது முறை தான் மூணாவது முறை ம் இவர் சுந்தரமூர்த்தி கூப்பிட்டு போறோம் ம் சுந்தரமூர்த்தி நான் மூணாவது முறை போகக்குள்ள அவர் புலவர் வல்ல அப்ப சுந்தரமூர்த்தின்றது என்னவா இருக்கிறாரு என்ன அப்போ அந்த கட்சியோட மாநில செயலாளரா மக்கள் இந்து மக்கள் மக்களுக்கு அப்ப இணைஞ்சி அதுக்கு பிறகு மாவூயிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட்டு மாவோரிஸ்ட்னு வந்துட்டாங்க நாங்க சந்திக்கிற நேரங்களில் மக்கள் இந்து குழுவாதான் இருந்தாங்க அதுக்கு பிறகு மாவூரிஸ்ட் மாநில பொறுப்புல இருந்தால் மாநில செயலாளரா இருந்தார் தலைமுறைவா இருந்தார் எங்க போய் அவர் அவரை யாரு பாத்தீங்க அவருக்கு என்ன தகவலை சொன்னீங்க அவர் எப்படி அவர் சதாசிவம் வந்தார் இல்லையே கட்சி அவரு வந்தாரு ஆமா வந்துட்டு அவரு போய் தகவல் சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு ஏன் தொடர்புக்கு வராங்க இவர் சுந்தரமூர்த்தி சந்திக்கிற பழைய இடத்துல சந்திச்சாரு அதுக்கு பிறகு ஒரு முறை புலவர் வச்சு ஆத்தூர் ரயில் நிலையத்துல ஒரு மணி நேரத்துல சந்திச்சு பேசுனார் யார புலவர் கழிவுபுரம்ல சுந்தரமூர்த்தி இந்த தொடர்பு சந்திக்க விவரப்பணுக்கு நாம என்ன பண்ண போறோம் எப்படி செயல்பட போறோம் அப்படின்ற விஷயங்கள இவர் என்னன்றதெல்லாம் பேசிட்டு இருந்தார் ஒரு மணி நேரம் ரயில் ரயில் நிலையத்துல ஆத்தூர் ரயில் நிலையத்துல வச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஒரு கலிபெருமாளும் பேசிட்டு கலிபெருமாளுக்கும் சுந்தர சுந்தரமூர்த்திக்கும் கடன காலம் தொடர்புடலாம் இல்ல அன்னைக்கு தான் அவர் பாக்கறேன் அன்னைக்குதான் அவர் தெரிஞ்சிருக்கும் செய்திகள் இவருக்கு தெரியும் சுந்தரமூர்த்தி சரிங்க ஒரு கலிபெருமாளை பத்தி தெரியும் ஆனா சந்திச்சு நேரம் சந்திக்க வாய்ப்பு இல்ல அந்த அன்னைக்குதான் சந்திக்கிறாங்க அதே மாசத்துல தான் மா ஜூன்லயே தான் மூணாவது முறை ஒரு அதே காட்டுக்கு தான் கூட்டிட்டு போறோம் யார சுந்தரமூர்த்தி ஓ சரி அப்ப புலவ சந்திச்சுட்டு வந்தீங்க சந்திச்சுட்டு வந்தோடனே சதாசி வெளியே வர சுந்தரமூர்த்திட்டு தகவல் சொல்றாரு அப்புறம் அவரு இங்க ரெண்டு மூணு பேரை சந்திக்கிறார் கலிய பெருமாளே ஒரு முறை ஆத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல சந்தித்து பேசுற இடைப்பட்ட காலத்துல சந்திக்க போறீங்கல்ல அவரு முதன் முதலாக சந்திப்ப சொல்லுங்க யாரும் போறீங்க அப்ப அப்ப சுந்தரமூர்த்தி நானு தேவராஜி ஐயந்துரை வழக்கமா கூட்டி போறவங்க அவங்க தான் வழக்கமா போற வழியை விட சுந்தரமூர்த்தி கொஞ்சம் அந்த பெரியூரோட தோட்டத்தை தங்கான தோட்டத்தை கொஞ்சம் சுத்தி கொஞ்சம் ஓரமா போயிட்டு உள்ள

அதுக்கு இடையில இவங்க நிறைய முறை போயிருக்காங்க யாராரு அது யார் யார் போனாங்கன்னா அவர் விவேக் தான் சிவசுப்பிரமணிய சிவசுப்ரமணியத்துட்டு என்ன இந்த செய்தி நாலாவது சந்திப்பெல்லாம் முடிஞ்சு முடிஞ்ச பிறகு தான் என்கிட்ட ஆஹ் ரெண்டாயிரத்தி ந பதினாலு பதினெட்டுலதான் சந்திக்கிறார் சிவசுப்ரமணியம் யாரை சந்திக்கிறார் என்ன சந்திக்கிறார் சரிங்க அப்போ என்ன செய்தினா இவர் இந்த புத்தகம் எழுதுறதுக்கு ஒரு ஆய்வு எல்லா இடத்துக்குன்னு போறார் வரார் ஒவ்வொருத்தரா நெருங்கிட்டார் இவர் தேவராஜி பத்தி அவர் தெரிஞ்சிட்டார் இப்ப தேவராஜி அவரை பத்தி செய்தி கொடுத்த உடனே குளத்தூர் மணியை சந்திக்கிறார் குளத்தூர் மணியை சந்திச்சு மாதிரி தேவராஜி போயிருக்கேன் விஜயகுமார் அந்த புத்தகத்துல இது ட்ரேடர்ன்ற ஒருத்தர் குறிப்பிடறாரு அது யாரு என்னன்னு பார்க்கும்போது இவரு இவரை கண்டுபிடிச்சிட்டார் தேவராஜ் தான் ட்ரேடர்னு சொல்றாரு என்ற செய்தியை எடுத்த பிறகு குளத்தூர் மணி கிட்ட பேசுறாரு அப்ப சொல்லும் போது இந்த மாதிரி இப்போ உள்ள போயிருக்காங்க வந்திருக்காங்க யார் என்னன்னு தெரியல அப்படின்னு போய் உங்களுக்கு இந்த செய்தி விரிவு தெளிவா வேணும் அப்படின்றாரு அப்பதான் குளத்தூர் மணி என்ன சொல்றாரு வேடியப்பன் போயிட்டு வந்திருக்காரு அவரு கூட சில தொடர் கழிவு பெருமாள் சந்திச்சாரு இப்ப வேடிப்பன் போயிருக்காரு வேற மாவோயிஸ்ட் தோடர்களும் போயிருக்காரு நீங்க அவரை சந்திச்சு கேட்டீங்களா விஷயம் தெரியும் அப்படின்னாரு அப்போ இந்த புலவர் கழிப்பெருமாள் இவர் வீரப்பன் சந்திப்பு குறித்து இப்போ ஒரு புத்தகமாக கொண்டு வரது நானே அதுக்கான வேலை செஞ்சுருந்தேன் அந்த நேரத்தில் சட்ட சிக்கல்கள் இருக்குன்னு பா தோழர்கள் சொன்னாங்க வழக்கறிஞர்கள்லாம் இப்போக்கு வேணால் தள்ளி வைங்க இப்போ நீங்கள் நீங்கள் பேச நீங்கள் எழுதலாம் நான் எழுதுறதுக்கு அவருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி இல்லை கழிப்பெருமாளும் வீரப்பனும் ஏன்னா சந்தனக்காடு முந்திரி கார்டு தமிழ்நாட்டை ஆதரவை ரெண்டு காடு இதை நம்ம பதிவு செய்யும் புலவருடைய வாழ்க்கையில் இது பதிவாகாமே போயிடும் ஏன்னா புலருடைய வாழ்க்கை குறிப்பை நான் தன் விவராக நான் தான் பதிவு பண்ண கூட புலவரோட அதை எழுதும்

தெரியும் நான் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு போது இப்பைக்கு வேண்டாம்னு தோற தள்ளி வைங்க ஏதாவது சட்ட சிக்கல் வரும் நாங்க சட்ட சிக்கல்ன்றத விட சரி இப்ப வேண்டாம் இது எந்த வருஷம் முடிவுல இருக்கிறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதில அந்த முடிவு வந்துட்டோம் பத்துக்கு பிறகு இந்த முடிவு பல இடங்கள்ல சொல்றோம் படத்தோட பேசுறோம் இது ஒரு குறையா இருக்குது இது செஞ்சிருனாங்க அப்படின்னுட்டு இப்பைக்கு வேண்டாங்க செய்யும் இப்போ வேண்டாம் இது சட்ட பிரச்சனை வரும் வேணாம் அப்படின்னாங்க தள்ளி வச்சிடும் அந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவர் வராரு

அதனால தான் இப்போ உங்களை சந்திக்கிறேன் நான் நான் கூட வந்து இதுக்கு முன்னாடி சிவசுப்ரமணியன் தான் வந்து பேட்டி எடுத்துருக்கிறேன் இப்போ இதை படித்த உடனே எனக்கு வேற ஒரு எனக்கே ஒரு வேற கேள்வி வருது இதில் எல்லாமே அதனால உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்ததுதான் கேள்வி கேள்வி சிவசூர் மணிக்கு மேல எங்களுக்கு சந்தேகம் இல்லை சரி பத்திரிகையாளர் முதல்ல என்கிட்ட அவரு எதுவுமே கே சொன்ன அந்த வழி கதிரவன் நாங்களா ஒன்னா குமுகத்துல பண்ணிட்டோம் பண்ணிட்டு ஒரு வேலை செய்து எங்களுடைய நம்பர் அவர் செய்திகள் நிறைய நம்ம சமூக பிரச்சனை எல்லாம் எழுதுவாரு நம்ம சொன்னோம்னா நிறைய செய்திகள் கொண்டு வந்திருக்காரு அந்த மாதிரி அந்த வழியில எனக்கு அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கிறாரு நல்ல மரியாதை உண்டு அவங்களோட நல்ல பழக்கமும் உண்டு அப்ப இவரு அவர் வழியா வந்ததுனால எனக்கு அதுக்கு முன்னாடி சிவசூர் எனக்கு தொடர்பு இல்லை அப்பதான் முதல்ல பாக்குறேன் அவர் என்கிட்ட முதல்ல எதுவுமே கேக்கல இவர் காட்டினா தேவராஜ் ஓட போட்டோ மட்டும் காட்டினார் இவர் தெரியுமானார் தெரியும் இவர் கோவிந்தப்படி தேவராஜ் என்றத நான் சொன்னேன் அப்ப அவரு ஒரு முகத்துல ஒரு இது வந்துடுச்சு ஓ சரி இவர் சொல்றாரு அப்படின்னு சரி அப்புறம் மணி அண்ணா சொன்னாரு அப்படின்னு செய்தல அப்புறம் அவர் சொன்ன பின்னால் நாம இதுல மறைக்கிறதுக்கு இல்ல நாமளும் நாம தலைமறைவா உள்ள தேசிய விரோத காரியங்களை எதுவும் செய்யல ஒரு கேட்டாங்க நான் எனக்கு புலவர் மேலே இருக்கிற நம்பிக்கை இந்த இயக்கத்தின் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை அந்த அளவில் தான் நான் அதை செஞ்சேன் அவங்களும் தனிப்பட்ட யாரை சுந்தரமூர்த்தி பார்க்கணும் இல்லை இந்த புத்தகங்களுக்கு இருக்குது விவேக பார்க்கணும் இப்படி யாரும் வேறப்பணம் யாரும் குறிப்பிட்டெல்லாம் கேட்கல இந்த கட்சியோட தொடர்புன்னு கேட்டார் நாங்கள் முறையாக கட்சிக்கு தான் தகவல் அனுப்பணும் முறையாக கட்சி தான் அனுப்புனாங்க அந்த அளவில் தான் நாங்கள் போய் சந்திக்க சுந்தரமூர்த்தியும் கட்சி தான் அனுப்புனாங்க பல இடத்துல சந்திச்சிருக்கோம் பேச்சுருக்கும் பல பே கட்ட பேச்சுவார்த்தைக்கு தான் வீரபோண்டுக்கு போகிறோம் வீரப்போண்டைக்கு கொண்டு போய் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் ஆனால் நேர்மேற்றம் அதுக்கு முன்னாடி பல கட்ட பேச்சுவார்த்தை யாரோட நடத்துறீங்க நீங்கள் இவங்களோட சுந்தரமூர்த்தி என்ன பேசுகிறீங்க நீங்கள் இந்த மாதிரி விரும்புகிறாங்க சந்திக்கிறாங்க இந்த அமைப்புக்கு ஒரு தொடர்பு வேணும்னு கேட்குறாங்க எது கேட்குறாங்கன்றத பற்றி நாம் அவங்க கிட்டையும் கேட்டுக்கல இவங்ககிட்ட அதை நம்ம தெரிஞ்சுக்க விரும்பல அப்புறம் ஒரு இணக்கமான இது வர இவங்க போகிற நாங்கள் கூட்டிகிட்டு போன ரெண்டு சந்திப்புக்கு பிறகு இவங்க பலமுறை சந்திச்சிருக்காங்க அத நான் சொல்லல இப்ப இந்த புத்தக எழுதியது விவேக் சொல்றாரு ரெண்டு முறை ஏற்கனவே ரெண்டு முறை மேலோட்டமா மேலோட்டமா சொல்றாரு நாங்க ரெண்டு முறை சந்திச்சோம் எனக்கு அப்படின்ற செய்தியெல்லாம் சொல்றாங்க ஆனா வேடி சொல்றது பொய் என்றதையும் பதிவு பண்றாங்க

அப்போ இவங்க ஏதோ ஒரு அவங்கள சுத்தி ஏதோ நடக்குதுன்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது யாருக்கு ஒரு வீரப்பன் குழு சொல்லுங்க தெளிவா அப்ப என்ன மறுபடியும் என்ன மட்டும் வர சொல்றாங்க சரிங்க ஒரு அப்போ மூணாவது வேற இடத்துல சந்திக்கிற இது எந்த கட்டத்துல நடக்குதுங்க ஆகஸ்ட் நாலாந்தேதி அதே ரெண்டாயிரத்தி நாலு நாலு அதாவது வீரப்பன் கொல்லப்படுறதுக்கு ரெண்டு மாசுக்கு முன்னால கிட்டத்தட்ட நெருங்குது நெருங்குது ரெண்டு மாசம் வேறப்பன் கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் ரெண்டு மாசம் முன்னால சந்திக்கிறோம் என்ன வர சொல்லி அவங்களே வர சொல்ல எங்க சந்திக்கிறீங்க இந்த கிருஷ்ணாபுரம் இருந்து மேற்கு அதிக காடு தான் ஒகேனக்கல் கார்டு அதுல வேற ஒரு பகுதிக்கு கொஞ்சம் அது அடர்ந்த காடு தான் கொஞ்சம் தூரமா ஒரு இரவு புறா நடக்கிற அளவுக்கு இருந்தது அப்ப நடந்து போனோம் போயிட்டு பகல் முழுக்க சாப்பிட வச்சுட்டு எல்லாம் கேட்டார் இந்த மாதிரி எல்லாம் போது வருது இவங்க எல்லாம் யாரும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கா இன்னும் இவங்க போய் கொஞ்சம் சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க சுந்தரமூர்த்தி இவங்க எல்லாம் போயிட்டு அவருக்கு நிறைய குழப்பத்தை உருவாக்கியிருக்காங்க தேவராஜி தேவர தேவராஜி அயந்துரை மூணு பேரும் போய் சந்திக்கிறாங்க ரெண்டு முறை சந்தி ரெண்டு முறை சந்திக்கிறாங்க அப்ப சுந்தரமூர்த்தி தோழர் மட்டும் ரெண்டு முறை தனியா போய் வீரப்பனை சந்திச்சு இவங்களை இந்த தேவராஜி ஐயந்தூரிய தொடர்பு துண்டிச்சிட்டு இவங்களே தொடர்பு எடுத்து அதுக்கு பிறகு போயிருக்கன்றது அவங்களே சொல்றாங்க ஓ அந்த புத்தகத்திலே அவங்க சொல்றாங்க ஓ சரிங்க அதை பார்த்தேன் அவங்களே சொல்றேன் இந்த தொடர்பு எல்லாம் வேண்டான்றாங்க இப்ப எங்களுக்கு அந்த தொடர்பு தேவையில்லை அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க இவங்க தொடர்பு வேணும்ன்றாங்க தொடர்பு எடுத்து கொடுத்தோம் அதோட எங்க பணி முடிஞ்சு அதுக்கு மேல எங்களுக்கு தொடர்பு தேவையும் இல்ல அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கு இந்த தொடர்பு வழியா போறப்ப தொடர்ச்ச போலீஸ் பாதுகாப்பு கண்காணிப்பு வரும் அது அதை நாம குறைய சொல்லுவோம் சரி தொடர்பு துண்டிச்சாங்க அதுக்கு பிறகு இவங்க தனியா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு பிறகுதான் வீரப்பன் உங்களுக்கு தகவல் அனுப்புறாரு தலைவர் வீரப்பன் அவர் வந்த உடனே நீங்க சந்திக்கிறீங்க அப்போ என்ன கேட்குறார் தெளிவாக சொல்ல இந்த மாதிரி வெளியில் ஏதோ எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இப்போ எங்களை சுற்றி ஏதோ நடக்குதோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது இல்லை ஏன்னா சந்தேகப்படுற மாதிரி எதன நடவடிக்கை உங்களுக்கு தெரியுதா அப்படின்னாரு ஏன் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு ஏன்னா புலவருடைய நம்பிக்கைரியவனாக இருந்ததுனால ரொம்ப நம்பி மரியாதையும் நம்பிக்கை வச்சுருந்தார் அந்த அளவில் என் மேலே அதுதான் என்னை கூப்பிட்டு அவர் கேட்டது ஏதாவது இந்த நம்மவா போறவர் ஆட்கள் நீங்க கூட்டிட்டு வந்த ஆட்கள் இவங்க மேல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கானாரு எல்லாமே சரியா இருக்கிறதால நம்மறேன் யாரு சந்தேகப்படுற மாதிரி அவருக்கு ஏதோ இது இடை இவங்க குழப்பத்தை உருவாக்கி இருக்காங்க போயிட்டு இவங்கள எல்லாம் துண்டிச்சிருகின்றது இல்ல இவங்க மட்டும் தனியா போறது அவங்க எதோ ஏதோ அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும்ன்ற மாதிரி ஏதோ சில இதெல்லாம் நிபந்தனைகள் பழைய தொடர்புகள்லாம் விட்டுட்டு எங்க கட்டுப்பாட்டுல இருக்கு அதுதான் அவங்க முடிவு பண்றாங்க இவங்க முடிவு பண்றாங்க அதுல அவருக்கு சிக்கல் வருது அதெல்லாம் இவங்க தொடர்பையா அவர் துண்டிக்கிறாரு அப்போ அப்ப இடையில சுந்த வீரப்பன் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு தருமபுரி மருத்துவனில் உடல் இருக்கு அப்ப போல ஒரு களி பெருமாளும் வந்துடுறாரு அவரும் நானு தான் போயிட்டு வீரப்பன் உடலுக்கு அவங்களை சந்திக்கிறாரு ரெண்டு மாசம் அது இறப்பதுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி சந்திக்கிறார் சந்திக்கிறார் அதுக்கு பிறகு வேற யாரையாவது அவர் சந்திச்சாரு அந்த தொடர்பில் இருக்கிறாங்க அந்த தொடர்கள் வேற யாருன்னா போய் அமைப்பினர் சந்திக்கிறாங்க தகவல் என்ன வந்ததா பிறகு அந்த இடைப்பட்ட ரெண்டு மாசத்துல என்ன நடந்தது ஏதாவது அதுதான் புரியல அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல இவங்க ஆனால் தொடர்பில் சுந்தரமூர்த்தி இருந்திருக்காருன்றது அவர் சொன்னதே அதாவது தருமபுரி எல்லாம் இருக்கும்போது போன் பண்றார் சுந்தரமூர்த்தி அவரே ஏதோ ஒரு தலைவர் வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்ட அன்னைக்கு அவருடைய பிரேதம் வந்து தருமபுரி தர்மபுரி மருத்துவமனையில் இருக்கு நாங்கள் போய் அஞ்சல் புலவர் கழிவு பெருமளவு வந்துட்டார் அந்த இரவு தவல் கட்சி தவல் கட்சி அவரும் அவர் புலவங்க வந்துட்டார் ரெண்டு பேரும் போய் அஞ்சல் செலுத்திட்டு வெளியே வந்துருக்கிறோம் இவர் தொலைபேசியில வராரு மருத்துவமனையிலேயே மருத்துவம் வெளியே வெளியே அங்க தருமூல இருக்கும்போதே ஒரு போன் பண்றாரு யாரு சுந்தரமூர்த்தி சரி யாருக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சு இப்படி நடந்தது அப்படின்ட்டு நீங்க எதுனா இடையில போனீங்களான் அப்பதான் போனாங்க ரெண்டு மூணு சந்திப்பு நடந்தது அதுக்கு சந்திச்சிருக்காரு நாங்க அந்த ஆகஸ்ட் நாலாம் தேதி சந்திச்சு சுந்தரமூர்த்தி புலவு சந்திச்சிருக்காங்க அப்ப சொன்னாரு இந்த மாதிரி ரெண்டு மூணு சந்திப்பு நடந்தது இடி இடையில இறுதி ஒரு இடத்துக்கு வர சொல்லி இருந்தாரு அந்த இடத்துக்கு போனோம் அவங்க இல்ல அவங்க சொன்ன இடத்துல ஒரு கடிதம் மட்டும் இருந்தது அந்த கடிதத்துல நாங்க ஒரு ரெண்டு மாசம் ஆகும் திரும்பி வர்றதுக்கு வேற ஒரு வேலையை போறோம் அங்கிருந்து திரும்பி வர்றது ரெண்டு மாசம் வந்துட்டு நாங்க உங்களை தொடர்பு எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதம் மட்டும் வச்சிட்டு போயிருந்தார் அப்படின்னு சொல்ற சொல்லி என்கிட்ட சொன்னார் சுந்தரமூர்த்தி அதே செய்தியை சுந்தரமூர்த்தி சுந்தரமு அதே செய்தியை நம்ம சிவசுப்ரமணியத்துக்கிட்ட தோழர் விவேக் உறுதிப்படுத்துறாரு இந்த மாதிரி கடிதம் இருந்தது கட்சி தலைமை தான் நாங்க போய் சந்திச்சோம் இதெல்லாம் சொல்றாரு நேர்மையா பேட்டியில சொல் அவரு அது பூரா பதிவு பண்ணிருக்காரு சிவசுப்ரமணியம் பதிவு பண்ணி வச்சிருக்காரு ஆனா அதாவது இன்னொரு செய்தி சொல்லுவாங்க வேடியப்பன் வந்து தியாகி குப்ராஜ் சந்தித்ததாக நடவாத ஒன்றை நடந்ததாக ஒரு சொல்றாரு

அந்த வீடியோ வந்து எந்த நேரத்தில் நான் வெளியிட மாட்டேன் இது எனக்கு ஒரு ஆவணத்துக்காக வேணும்னு பதிவு பண்ணார் அது என்ன சிக்கலானதுன்னா இன்னொரு யூடியூப் சிக்கலான் இன்னொருத்தர் அவருக்கு எதிராக இருக்கிற ஒருத்தர் பேசுறாரு அதுக்கு பதில் வெட்டி ஒட்டி தான் போட்டிருக்காரு அது முழுமையான வீடியோ இல்ல அந்த இவர்கள் சந்திச்சாங்க தான் சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணதுக்காக ஆதாரமா எடுத்து போட்டார் சரி நானும் அது வருத்தப்படல சரி சரி இப்போ கடந்து போயிட்டேன் இப்ப வேடி வேடிப்பன் வந்து நடவாத ஒன்றை நடந்ததாக சொல்கிறார் குப்புராஜி சந்திச்சுதான் குப்புராஜி சந்திச்சு அதுக்குனால விவேக் சந்திச்சுட்டே எனக்கு தெரியாது அவங்களாதான் எல்லாமே சொல்றாங்க இப்ப வந்து எங்க மேல குற்றம் கடைசியா வந்து தலைவர் வீரப்பன் உங்களை கூப்பிட்டு எனக்கு இவங்க மேல சில சந்தேகம் இந்த இவங்கல யாரு மேலயாவது உங்களுக்கு சந்தேகம் நடக்குதுன்ற மாதிரி ஒரு அதுல ரொம்ப சாத்தியம் இருக்குதுன்னு அவர் கேட்கல சந்தேகம் இருக்கிறதா உங்களுக்கு யாருக்கு இருக்கான்னு தான் என்ன கேட்டேன் நான் அது இவங்களையும் சஞ்சயப்பில்ல தேவராஜ் எனக்கு அப்பா அவங்களும் பத்தி தெரியல அதுக்கு தான் இவர் சிவசுப்ரமணியன் அந்த புத்தக எழுதும்போது அவரை காட்டி கேட்கும்போது தான் எனக்கு அந்த ஐஎம்ஏ அப்போதான் சொன்னார் இந்த வீரப்பன் கொல்லப்படுறதுக்கு முழு காரணம் தேவராஜ் தான் இந்த ஆளுதாங்க நீங்க சொல்றதால தான் இருக்கு நீங்க பேசுனீங்களா சில உண்மைகள் நான் வெளியே சொல்ல முடியும் அப்படின்னாரு அப்ப நான் ஒரு எல்லைக்குள்ள இருந்தா நான் பேசுறேன்

ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்கள உருவாக்க என்ன அந்த நிலைக்கு உருவாக்கினதுனால சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது சுந்தரமூர்த்தியும் அவர் கேட்கறாரு திருப்பி திருப்பி பலமுறை ஒரு முறைக்கு நாலு முறை சந்திச்சிருப்பார் கடைசியா அந்த தோழர் யாருங்க கடைசியாருங்க ஏன்னா எனக்கே சுந்தரமூர்த்தி தான் அவருன்ற தெரியாது வீரப்பன் கேட்கறது வந்து தெளிவா சொல்லுங்க இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையா பாக்குறேன் வீரப்பன் வந்து தலைவர் வீரப்பன் உங்ககிட்ட கேட்கறாரு கடைசியா சந்திச்சவர் அவர் யார் அவர் யாருன்னு உங்ககிட்ட கேட்டார் இவரு சிவசோரணி கேக்குற அந்த புத்தகத்துக்கு தகவல் தரவுகள் எடுக்கும்போது என்ன கேட்கற வீரப்பண்ணவர்களை கடைசியா சந்திச்சது யாருன்னு கேட்கறாரு இல்லை ரெண்டு முறை ரெண்டு ஆள் நான் கூப்பிட்டு போனாலே இருவேன் ஒன்று சதாசிவம் இன்னொருத்தர் பேர் சுந்தரமூர்த்தி அவர் பேர் எனக்கு அப்போ தெரியாது அவர் பேரை நான் சொல்லலை என்கிட்ட உண்மையாகவே அந்த காலகட்டங்களில் அவர் பேர் எனக்கு தெரியாது ஒரு பேர் இந்த யார் என்னன்றதெல்லாம் எதுவுமே தெரியாது ஏன்னா ஒரு தலைமுறை இயக்கத்தில் இருக்கார் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட தேவை நமக்கு இல்லை ஒரு பேர் ஊரோ நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட தேவையில்லை அந்த தான் கட்சி அனுப்பியிருக்காங்க அந்த வேலையோட நம்ம போகன்றதுனால அவர் பேரெல்லாம் கேட்டுக்கல தீர்த்தகரின்ற பேரில் தான் என்கிட்ட அவர் பேசுவார் அதோட முடிச்சுக்கணும் அவர் கைதாகும் தான் அவர் பேர் சுந்தரமூர்த்தி என்றே தெரியும் அது திரு திருப்பூரில் வச்சு அவர் கைது பண்றாங்க அப்ப பத்திரிகை செய்தி வரும்போது தான் எனக்கு இவருதான் சுந்தரமூர்த்தி நம்ம இருந்தவர் சுந்தரமூர்த்தி கட்சி முக்கியமான தலைவர் அப்படின்றது இருந்தது அப்பதான் எனக்கே தெரியும் அதுவரை நாம பிறகு பேசலாம் இந்த விஷயம் நடந்து முடியுது இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்திப்பு கடைசியா நடந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு இருபது நாள்ல கொல்லப்படுகிறார் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ஆகஸ்ட் நாலாம் தேதி சந்திக்கிறோம் அக்டோபர் பதினெட்டு நீங்க ஆகஸ்ட் நாலு சந்திக்கிறீங்க அதுக்கு பிறகு வேற யாரெல்லாம் சந்திச்சிருக்காங்களா இல்ல சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கு சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு பிறகு சொன்னார் நாங்க ரெண்டு மூணு சந்தி அது எந்த எந்த காலகட்டத்தில் நடந்து நீங்க நாம் போயிட்டு வந்த கூட ரெண்டு மூணு முறை சந்திச்சோம் அப்படின்னு அவரே சுந்தரமூர்த்தியே சொன்னார் அப்ப கடைசியா வர சொல்லும்போது அந்த கடிதம் இருந்தது அப்படின்னு அதை விவேகம் உறுதிப்படுத்துறாரு அவருடைய பேட்டிலையும் அதை பதிவு பண்ணிருக்காரு சரி சரி இப்ப இதுல வந்து என்னன்னா ஒரு சந்தேகம் வந்துட்டு கடைசியா வந்து அவர் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி சந்திச்சது எல்லாம் உங்க இந்த குழுக்கள் தான் இந்த குழுக்கள் தான் ஆமா அப்ப நீங்க அந்த அவங்க மேல ஒரு சந்தேகம் இருப்பதாக ஒரு விமர்சனம் வெளியில பேசப்பட்டது இவங்க தரப்பில் வந்து ஒரு ஆய்வு அறிக்கை போயிட்டு இருந்தாங்க தோழர் சுந்தரமூர்த்தி இந்த விவேக் தோழர்கள் தரப்பில் ஒரு ஆய்வு அறிக்கை குழு ஒன்று போட்டு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க உண்மையறியின் குழு உண்மையறி குழுன்னு ஒன்று போட்டிருந்தாங்க அது வந்து தோழர் மார்க்ஸ் போன்றவர்களும் அதை ஏற்றுக்கல அது உண்மை அறியும் குழு ஏன்னா அந்த மாதிரி முறையாக பேட்டி எடுக்கணும் இன்னார்கிட்ட பேசணும் அப்படின்னு பதிவு பண்ணணும் புகைப்படம் இருக்கணும் ஆடியோ இருக்கணும் அது ஒரு விட்னஸ் எவிடன்ஸாக வரணும் இது அப்படி எதுவும் இல்லாமல் நீங்களே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு எழுதுகிற மாதிரி இருக்குதுன்னு அவங்க தரப்பில் பின்னாடி பேசுகிறப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் அதை அவங்க சொல்ல வர்றது என்னன்னாக்கா மோரில் வந்து விஷம் கலந்து கொடுத்து கொல்லப்பட்டிருக்கிறாரு எஸ்டிஎஃப் வந்து அங்கே ஒரு ஆளை கண்டுபிடிச்சி அவங்க மூலமாக வீரப்பம் வந்து போகிறது தெரிஞ்சு அங்கே வந்து மோர்களை விஷம் ஒரு இதை கொடுத்து அதை வந்து அதை பிடிச்சி தான் அப்படி தான் வந்ததுன்னு அவங்க அறிக்கை கொடுத்தாங்க அது ஏற்கலைங்க நீங்கள் அதை என்னவா நினைக்கிறீங்க அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க ஒரு செய்தி அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை கொண்டது உண்மை அது வந்து அவங்க நெருங்கி உறவினர்கள் வச்சு தான் பண்ணியிருக்காங்க அது எப்படி செய்து அந்த பிடிச்ச விதம் என்னன்றதை நம்மளால அனுமானிக்க முடியல அது காவல்துறை நேர்மையா சொன்னா அதை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் அது செய்ய தெரியும் சொகுசு பணி வந்து வெடி ஏதோ இந்த கிரானேட வெடிக்க வச்சு செஞ்சு மயக்கி அதாவது போராளி குழுக்கள் தொடர்பில் வந்துட்டு இந்த விடுதலை புலிகள் தொடர்பு இயக்கம் அங்கே வந்து வரைக்கும் போறப்ப அந்த நெட்வொர்க்ல ஒருத்தர் வந்ததாகவும் அப்ப அவங்களுக்கு பயிற்சி ஒரு கையெறி குண்டு செய்யறதுக்காக வந்து தப்பிச்சு போறப்ப கையேறி குண்டு வச்சுட்டு போறதுக்காக பயிற்சி கொடுக்கறதுக்காக ஒருத்தர் ஏற்க அப்படி வந்து பயிற்சி கொடுக்க போகிற ஒருத்தர் வந்து தானே வெடித்தோடனே அது மயக்கமாகிற மாதிரி மெடிசன் அதுக்குள்ளே வச்சு அது வெடித்தோடனே அவரு உள்பட எல்லாமே மயக்கமாகறாங்க சத்தம் கேட்டோன்னே போலீஸ் போகுது போயிட்டு பிடிச்சி ரவுண்டப் பண்ணிவிட்டு ஸோ ஸோ அந்த வீரப்பண்ணை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலிடத்துக்கு அது பிறகு தான் செட்டப்லாம் நடந்து விசாரித்த பிறகு சுட்டுக்கொள்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அவர் சொல்ல வராது உங்கள் பார்வையில் இது என்னவா இருக்குதுன்றீங்க ஒரு பக்கம் மோரில் விஷம் வச்சு இப்படி பண்ணதாக ஒன்று சிவசுப்ரமணியம் வந்து சொல்ல வர்றது போலீஸ் ஸ்பை வந்துட்டு நோரி கொண்டு தொடர்பு ஏற்படுத்தி குண்டு வெடிக்கிற மாதிரி செய்து எல்லாருமே மயக்க மூட்டு விழுந்தோன்னே அந்த குடிசை என்ன அந்த அந்த குடிசையில படம் எடுத்து போட்டுருக்குறாங்க அதில் மயக்க மூட்டு விழுந்தப்ப தான் வீரப்பன் அப்புறம் தான் சுட்டு கொள்றாங்க இது போலி என்கவுண்டரு அப்படின்னு சொல்றது அங்க உங்களுக்கு நீங்கள் தேடுறதில் நீங்கள் எழுதணும்னு சொல்ல வரீங்களா பார்த்து அதை நீங்க என்னவா சொல்ல வரீங்க அதில் அது ஒன்று காவல்துறை உளவு இன்டெலிஜென்சி வச்சு தான் பண்ணியிருக்கான் போலீஸ் தான் கொண்டு எஸ்டிஎஃப் அவர் வந்து சொல்ல வரது என்னன்னாக்கா அங்கேருந்து நாட்டுக்கு போறது ஈடு இல்லை அது தொடர்பில் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க தொடர்பு நாங்கள் அதுக்காக ஒரு தொடர்பாளர் நாங்க ஏற்படுத்தி இவர் தான் அங்கேருந்து வந்திருக்கிற ஒரு போராளி இவர் தான் உங்களை கூப்பிட்டு போகிறதா சொல்கிறாரு அப்படி உள்ள போனவர் தான் வெள்ளைத்துறை அவர் போன உடனே அவர் அதே மாதிரி வந்துட்டு கூட்டணும் போகும்போது ஷேவ் பண்ணிட்டு எல்லாமே வாகனத்துல போகலாம் நம்ம பாதுகாப்பு கருதி இந்த மாதிரி சேஃப்டாக ஆம்புலன்ஸில் போகலான்னு செட்டப் பண்ணி கொண்டுட்டு போறாங்க அப்படி வரும்போது எங்களுக்கு தகவல் கிடச்சி நாங்கள் ரவுண்ட் பண்ணி மடக்கிறோம் இது எல்லாமே நாங்களே தான் செட்டப் பண்ணோம் அப்படி தான் சுட்டு சுட்டுக்கொணும் அப்படின்னா அவங்க புத்தகத்தில் வருது அது அது ரெண்டு விஷயம் வீரப்பண பொறுத்தவரையும் இவங்க சொல்கிற மாதிரி கண் பார்வை மங்கி நடமாடாமே இருந்தார் நடமாட முடியாமல் இருந்தார் கண் மருந்து அறுவை சிகிச்சையாக வெளியே வெளியே வந்தார்னு சொல்கிறது ஏற்றுக்கவே முடியாது அவர் அந்த நிலையில் இல்லை நாங்கள் அவர் இறக்கிறதுக்கு ரெண்டு மாதம் முன்னால் பார்க்குறோம் இரவுலலாம் நல்ல அளவு நடப்பார் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது தடுமாற்றம் அளவுக்குள்ள மூவாக முடியாத அளவுக்கு இருந்தார் அந்த கண்ணறிவு சிகிச்சையை வெளியே கொண்டு வர்றதுக்கு கூப்பிட்டு வந்தோம் இரவிலேயே நடந்து இரவிலே நடந்து இரவு தான் இரவுதான் நடையே இருக்கு அதிகமா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றதுக்கு இரவுல தான் நடப்பாங்க என்ன மக்கள் நடமாட்டா ஆடு மாடு மேய்க்கிறவன் காட்டுல ஏதாவது பொறுக்கு வரவங்க இருப்பாங்க அப்படின்றதுனால போலீஸோ யாரும் பொதுமக்களும் தேவைக்கா வர்றாங்க ஆடு மாடு இப்போ மரம் வெட்டுவான் வேட்டைக்கு வருவான் இவன் கண்ணெல்லாம் படாம இருக்கணும்னா ஒரு இடத்துல அமைதியா இருந்துக்குவாங்க மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இரவுதான் அவங்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது இரவுல தான் நடப்பாங்க அப்போ நிலவே நடப்பார் அந்த அளவுக்கு அவர் தடுமாறு அளவு எல்லாம் நீங்க அதெல்லாம் இருந்தார் நான் அவர் இறக்குறதுக்கு ரெண்டு மாசம் முன்ன சந்திக்கும் போது அவர் அந்த நிலையில தான் இருந்தார் ரெண்டு மாசத்துல அவ்வளவு மோசமான நிலை கண் பார்வை இல்லாம இருந்தது ஆபரேஷன் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதா சொல்லி ஒரு நாட்டுக்கு அவர் எந்த சூழ்நிலையில காட்டுவோம் வழி வந்து இருக்க மாட்டார் இது ரெண்டுமே வடிகட்டணும் போய் கதை கதைக்கு ஏதோ ஒரு கதை எழுதுறதுக்காக எழுதிட்டாங்க இது உயிரோட புடிச்சிருக்காங்க அது நிலம் தெரியுது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு மயம் கிடைய வச்சு இத புடிச்சுதான் பண்ணியிருக்காங்க மோதல் எல்லாம் கிடையாது வண்டி வெளி வெளி கொண்டு வரதுக்கான முயற்சியும் கிடையாது கொன்னு உயிரோடு புடிச்சு கொன்னு இருக்காங்க போலீஸ் அதை அது வெளிப்படையா இவ்வளவு இவ்வளவு நாள் அது ஒரு பெரிய விவாதம் சந்தியா துறையாவே போயிட்டு இருக்கு ஒரு சொல்றாங்க அது தப்பான ஒரு செய்தி வேற என்ன இதுல உங்களுக்கு தகவல் நீங்க வந்து சொல்றீங்க தெரிஞ்சது வேற என்ன இருக்கு வீரப்பனை பத்தி கடைசி கட்டமா என்ன தகவல் உங்களுக்கு கிடைச்சது நீங்க அதோட முடிஞ்சது நாலாவது சந்திப்போட பிறகு எந்த தொடர்பும் இல்லை நீங்க உங்க வேலையை போயிட்டோம் சரி முடிஞ்சது இதுல ஏன் தோழர்கள் உங்க மேல விமர்சனத்தை வைக்கிறாங்க அதுதான் புரியலைங்க இப்போ சந்திக்கவே இல்ல நாங்கள் சந்திக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தால் அது பிரச்சனையே இல்லை ஒரு முறை சந்தித்தோம் ஏன்னா நானே ரெண்டு முறை கூட்டி போய் அதை சந்திப்பு வேணாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது சொல்லிட்டு போயிருக்கலாம் அதுக்கு பிறகு பல முறை சந்திச்சுருக்காங்க பல தொடர்ந்து போயிருக்காங்க அதை அவங்களே பதிவு பண்றாங்க நாம கூட சொல் நம்மளுக்கு தெரியாது அதை தெரிஞ்சுக்கொண்டு தேவைங்களேன் நம்ம எப்பயும் யார்கிட்டையும் கேட்டுக்கணும் இல்லை அவங்களா சொன்ன தகவல் சிவசுப்ரமணியத்துக்கிட்ட அவங்க எல்லா ஒவ்வொருத்தரும் அவங்களா கூப்பிட்டு பேசியிருக்காங்க விளம்பரத்துக்காக இப்ப நாங்க இதெல்லாம் பேசலன்றாங்க ஆனா அத்தனையும் அவர் வீடியோ ஆடியோ வச்சிருக்காரு ஒவ்வொருத்தருகிட்டையும் யாரு பேசுறதா சொல்றீங்க சிவசுப்ரமணியத்துக்கு விவேக் பேசுறாரு வேடி சொல்றது போய் நான் நினைக்க இருக்கலாம் நான் போனோம் இந்த வழியை தொடர்பு எடுத்தோம் இல்ல நாங்களே சுயம்போ போய் பார்த்தோம் அப்படி வரல அவர் சொல் நாங்கள் தான் பண்ணோம் சொல்லிட்டு அதுல அதுலேருந்து நம்மளுக்கு வந்து மாற்று கருத்தம் இல்லை விவேகன் நான் எப்பயும் கூப்பிட்டு போறேன் விவேக் சுந்தரமூர்த்தியும் சதாசிவம் ரெண்டு பேரும் தான் கூப்பிட்டு போறோம் அதுக்கு பிறகு நேரடியாக அவங்க குழுவா போறாங்க அதுக்கு பணப்பரிமாற்றங்கள்லாம் நடந்திருக்கு அது வேற செய்தி எப்பயுமே கோவிந்த சேத்துக்குழி கோந்தோம் யாருக்கிட்ட ரூபாய் கொடுக்கறாருன்னா கூட இரவு நேரம்தான் டார்ச் எடுத்து எழுதிருவார் அந்த டைரி எல்லாம் கைப்பற்றப்பட்டது இன்னும் தான் இருக்கு உம் யாருக்கு அவ்ளோ பணம் பரிமாற்றம் கொடுத்தா கூட உடனே எந்த இரவு இரவுல தார்ச்சு வச்சு எழுதிடுவார் அதனால இந்த தொடர்புகள்ல கூட பணம் பணம் பரிமாற்றம் நடந்திருக்கு அது கட்சி நடந்து இருக்குன்னு எப்படி சொல்ல வரீங்க அதுதான் ஓய்ந்தான் எழுதி அவங்க வீரப்பன் நாலாவது முறை நான் சஞ்சிக்கும்போது வீரப்பனையும் பல செய்தியெல்லாம் கிட்ட சொல்லிருக்கேன் என்ன சொன்னார் சொல்லுங்க பேசுங்க ஏன் சோழர்களுக்கு பணம் குடுத்தன்ற செய்தியும் சொல்லிருக்கா எல்லாமே இப்போ யார் நாங்கள் போனது வந்தது எல்லாமே எங்கள்கிட்ட சில பொருட்களும் அவங்க பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அது எல்லாமே அவங்க டைரியில் இன்றைக்கும் இருக்குது சேர்த்து ப சட்டையில் இருந்த டைரியில் இன்றைக்கும் அது கணக்கு இருக்குது எடுத்து அவங்க வேணால் வாங்கி பார்க்கலாம் பத்தொன்பதோ குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு போறதுதான் இதுல அபத்தமா இருக்கு நான் அபாண்டமா போய் சொல்றேன் இப்ப இந்த தோழர்கள் உள்ள போன பிறகுதான் வந்து வீரப்பனுடைய இறுதி முடிவுக்கு காரணமா அது ஒரு காரணம் ஏன்னா ஒரு தமிழ்நாடு விழுதல் படை படை போனதுக்கு பிறகு இந்த ராஜகுமார் எல்லாம் பிறகு முழுமையாக அரசியலாக இருந்தார் ஒரு தேர்ந்த கெரில்லா தலைவராக தான் இருந்தார் ஒரு தத்துவார்த்தமா இல்லைனாலும் நடைமுறையில இந்த அரசமைப்புக்கு எதிரான ஒரு போராளியா இருந்தாரு அது இவங்க சேர்த்துக்கலா இருந்தாரு போராளிக்கான எல்லா தகுதியும் இருந்தது ஒரு கொரிலா தலைவருக்கு கெரிலா தலைவருக்கான ஒரு சிறந்த பண்புகளை அது போற அவர்கிட்ட இருந்து நீங்க சேவ படிச்சீங்களா எல்லாம் யாரத்தாலும் இவரு ஒப்பிட முடியும் அந்த அளவுக்கு இருக்கும் அவர்கிட்ட ஒருத்தர் பார்த்தாருன்னா கணிச்சிருவாரு

பார்த்த உடனே சொல்லிவிடுவாங்க பார்த்த இந்த இந்த குழப்பம் வந்துகிட்டே இருக்குது சில வெளி தொடர்புகள் இந்த மாதிரி போராளி இயக்கங்கள் அதாவது எம்எல் மூமெண்ட்டு அடுத்தது தமிழர் விடுதலை படை இவங்க இந்த தொடர்புக்கு பிறகு தான் வீரப்பனுக்குனுடைய இறுதி முடிவு வந்ததுன்னு வந்தாங்களா இதுல யாரை நம்ம வந்து இப்போ சொல்ற மாதிரி இருக்குது காவல்துறை அதுல வந்து அரசுக்கு எதிரான போராளியே மாறிடக்கூடாது ஏன்னா அவருக்கு சந்தனக்கட்டை கடத்தராவோ கடத்தராராவோ யானைத்தந்தன் கடத்தராராவோ அது தடவை இருக்களவுக்கு உங்களுக்கு ஆட்களை கொலை பண்ணும்போது கூட அரசுக்கு அவ்வளோ பிரச்சனை கிடையாது அவர் என்னைக்கு அரசியல் பேச ஆரம்பிச்சாரோ அதுவும் குறிப்பா தமிழ் தமிழ் தேசிய அரசியல தான் அவர் எடுத்தார் கையில எடுத்தார் அதுதான் உங்களுக்கு பெரிய தலைவலியா இருந்தது ஏற்கனவே இங்க முந்திரி காடும் சந்தன காடும் இணைஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் ஒரு பெரிய சிக்கலா போயிருக்கோம் அது இல்லாம இவங்க போனது அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்து இதுக்கு ஏன்னா இந்த சஞ்சீப்பு எல்லாம் கூட யாரத்தல சஞ்சீப் அரசு இருக்கிறான் ஏன்னா அவங்க தரப்பு உளவாளிகளை வந்து வீரப்பன் முழுமையா நம்பணும் அவங்க எதை சொன்னாலும் கேக்குற அளவுக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்குறதுக்கு இந்த சஞ்சீப்லாம் சுதந்திரமா விட்டுருக்கான் அது பிறகுதான் இப்போதான் புரியுது அதெல்லாம் அப்ப இந்த சந்திப்புகள் எல்லாமே உளவுத்துறை காலவுத்துறை எல்லாம் இந்த உளவாளிகள் வழியா அவங்களுக்கு தகவல் போயிட்டு இருக்கு அப்ப அவன் கண்டுக்காம நீ செய் சுதந்திரமா செய் உன் மேல முழு நம்பிக்கை அவங்களுக்கு வரணும் அந்த கட்டத்தை நாங்க அவங்கள பாத்துக்கிறோம் அந்த தான் அவன் அதுக்குதான் பயன்படுத்திருக்கிறான் எல்லாத்தையுமே சுதந்திரம் எல்லாம் எல்லாம் போறது போறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் போல ஆனா உளவாளிகள் மீது அவங்களுக்கு முழுமையான போலீஸ் உளவாளிகள் முழுமையாக காவல்துறை வீரப்பன் குழு நம்பணும் அப்பதான் அவங்களை நெருங்க முடியும் என்ற அந்த முடிவுலதான் சுதந்திரமா எல்லாத்தையும் விட்டுருக்கான் இப்போ ஒரு கலிபெருமாள பத்தி தலைவர் வீரப்பனுக்கு என்ன அபிப்பிராயம் இருந்தது உங்ககிட்ட பேசின வரைக்கும் என்ன மதிப்பு இருந்தாரு எந்த மாதிரி இருந்தாரு விரிவா சொல்ல முடியும் பேசுனார் நிறைய பேசினதா சொன்னீங்க நிறைய பேசுனாரு அவரு ராஜ்குமார் கடத்துல அப்ப போல ஒரு கலி பெருமாள் ஒரு அப்ப ஜூனியர் வீடனுக்கு ஒரு செய்தி இது அறிக்கை கொடுக்குறார் பேட்டி அதில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த வாரம் ஜூனியர் வீடெல்லாம் தலைப்பேதா வீரப்பனை தலைவரா தலைவராக ஏற்கிறேன் அப்ப இவர் அவர் வந்து புலவர் புலவரை பத்தி பெரிய அளவு தெரிஞ்சு வச்சிருந்தார் உள்ள இருந்தாலும் இவர் தமிழ்நாட்டு அந்த குடும்பப்பட்ட சித்திரவதைகள் சிறை கொடுமை வழக்கு இதெல்லாம் அந்த குடும்பத்தை பத்தி முழுமையா புலவரை பத்தி ரொம்ப அடுத்தபடியாக தெரிஞ்சு வச்சு தமிழரசனை பத்தி தெரிஞ்சிருக்கார்

அழுதவங்கள இருந்திருக்காங்க ரொம்ப மரியாதை வச்சிருந்தார் சரி என்ன சொன்னார் உங்களை இப்போ உங்ககிட்ட புலவரை புலவரை பார்த்துக்கணும் கலிய பெருமாள் புலவர் ரொம்ப இது தேகம் பண்ணியிருக்காரு அந்த குடும்பம் ரொம்ப பண்ணிருக்கு பண்ணியிருக்கு புலவரை எல்லாம் நம்ம பாதுகாக்கணும் கூட இருந்த எல்லாம் பண்ணுங்கன்னு அதெல்லாம் சொல்லுவார் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வீரப்பன் அவரை பத்தி கவலைப்பட்டு இப்படி ஒரு எண்ணத்துக்கு வராரு நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் மக்கள் அதை கைவிட்டு கைவிட்டோம் தமிழரசனை பத்தி பேசுவார் தமிழரசனை பத்தி என்ன பேசுவாருங்க இந்த வங்கி பறிமுதல் பொன் பரப்பி வங்கி பறிமுதல் நடவடிக்கை எதுக்கு தோழர் போயிட்டு பணத்தை எடுத்து அந்த எல்லாம் உடைச்சிருந்தா அப்பாவி மக்கள் சேர்த்திருப்பாங்க வீரப்பனை பத்தி எல்லாரும் அப்படி இப்படி ஐயோ மனிதர் கொள்றவர்கள் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருந்தாங்க ஆனா ஒரு மனித விமானம் இருக்க மனித பெரிய மனிதராக இருந்தார் வீரப்பன் தமிழர் போய் இந்த கபினி அணைக்கு வெடி வச்சு தகர்த்திருந்தா அந்த தண்ணியில எவ்வளவு மக்கள் பாதி செத்து அப்பா மக்கள் எவ்வளவு செத்து இருப்பாங்க அப்படி அதுதான் நீண்ட காலம் அந்த மக்கள் மீது வச்சிருந்த நம்பிக்கை தான் வீரப்பன முப்பத்தி அஞ்சு வருஷம் தலைமுறை வாழ்க்கையில பக்கம் யாரும் நெருங்க முடியாம இருந்ததுக்கு ஒரு காரணம் அது அப்ப சாதாரண மக்களை மக்களுக்கு மக்கள் அவர் நம்பினாங்க அவர் மக்கள்ல அதே மாதிரி அவர் நம்பினார் எந்த இடத்துல மக்களுக்கு எதிராக ஒரு சின்ன வேலை கூட அவர் செஞ்சிட மாட்டார் முழுக்க முழுக்க அரசு வன்முறைக்கு எதிராக தான் நின்றார தவிர சாதாரண மக்களுக்கு எதிரானதான் கிடையாது காட்டி கொடுக்கறோம் அவன் வந்து சில இந்த துரோகிகளை எதிர சில இது பண்ணார தவிர சாதாரண மக்களுக்கு அவர் உதவி நாங்க போயிருக்கும் போதே ஒரு குடும்பம் வந்து உட்கார் மூணாவது முறை அங்க அந்த இடத்துல இல்ல எங்க சந்தன காணோன்னு கேட்டோம் அப்ப சொன்னாரு அங்க ஒரு இருளர் குடும்பம் வந்திருக்காங்க எல்லாம் இப்ப அங்க இருக்காங்க அவங்களோட அவரு இருக்காரு அப்படின்னு அப்ப யாரு இருந்தாங்கன்னு தெரியல யாரும் இருந்திருக்காங்க அது இருளர் குடும்பம் வந்து ஏன்னா நாங்க இருக்கும்போது வருவாங்க மக்கள் ஏதோ விருந்துக்கு போற மாதிரி தான் அவங்க கிட்ட போயிட்டு வருவாங்க ஆமா வீரபணம் பயந்து ஓடுறது அது இதெல்லாம் அவர் பாக்குறதுக்கு தவம் மிருந்தவங்க எல்லாம் இருக்காங்க இப்ப கோயிலுக்கு வேண்டுதல் போற மாதிரி வீரப்பண்ண நம்ம பார்க்கணும்னு தவம் இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க வேண்டுதல் வச்சவங்க எல்லாம் இருக்காங்க அப்படி வரப்ப என்ன கேட்பாங்க என்ன கொடுப்பாரு சும்மா பார்த்து பேசறப்ப சினி பெரிய சினிமா எல்லாம் பார்த்தா மக்கள் போய் கட்டி அனுச்சு ஏதாவது பேசுறாங்களா அந்த மாதிரி அவர் பாக்குறதுக்கு ஒரு அதை ஆர்வமா இத்தனையும் மூணு மாநில காவல்துறை வந்து கூட்டதிரி அப்படி அமைச்சு பேர சொன்னிக்க கொடு அந்த மலைப்பகுதியில அந்த காட்டு ஒட்டி இருக்கிற பகுதியில இந்த மக்கள் பட்ட எல்லாம் நம்ம சொல்ல முடியாது அவ்வளவு கூடுமே பட்டிருக்கேன் வீரப்பணம் பார்க்காதவங்க எல்லாம் பல வருஷம் ஜெயில அடி சித்திரவதை இவ்வளவும் பட்டிருக்கேன் ஆனால் யாருமே எந்த நெரிசலையும் அவங்க அவருக்கு எதிராக செயல்பட்டது கிடையாது முழுக்க முழுக்க அவரை மதித்தாங்க அவர் நம்பி இருந்தாங்க அவரும் அதே மாதிரி இந்த மக்களோட நின்றார் கடைசியில் கூட அவர் இறக்கிற காலங்களில் கூட இந்த இறுதி காலங்களில் கூட ஒரு போராளியாக தான் அவர் நின்றார் அதுதான் அந்த அரசுக்கு அவர் மேலே ஒரு பயத்தை உருவாக்குனது இது இவங்கெல்லாம் போய் பேசிட்டாங்க இந்த தோழர்கள்லாம் இவங்க இது இவங்கள பார்த்து தான் இது பண்ணிட்டாங்க அதெல்லாம் இல்லை இயல்பாகவே ஒரு போராளியாக பரிணமிச்சிருந்தார் இவர்கள் வந்த பிற்பாடு தான் போராளியாக பரிணாமம் வந்தது அவர் வீரப்பனுக்கு இந்த கடத்தல் ராஜகுமார் கடத்தல் எல்லாம் வந்து அது தமிழ்நாடு விடுதலைப்படை அதை செஞ்சிருந்தாங்க தமிழ்நாடு போய் விடுதலைப்படை தொடர்கள் மாறன் முருகேசன் ஆலப்பாக்கம் முருகேசன் இவங்கெல்லாம் ஒரு அரசியல் தமிழ்நாடு விடுதலை தமிழ்நாடு விடுதலைப்படை மீட்சிப்படை அவங்கள அரசியல் படுத்திருந்தாங்க ஒரு தமிழ் தேசிய அரசியலை பேசுற அளவுக்கு மக்கள் படைத்த இவங்க ஏற்கனவே அரசு மேலே இவங்களுக்கு இருந்த கோவத்தை அரசியல் ஆக்கியிருந்தாங்க அதெல்லாம் அவர் தெளிவு தெளிவு அடைஞ்சிருந்தேன் இந்த தமிழ்நாடு விடுதலைப்படை இவங்க தொடர்புல இருந்தப்பெல்லாம் இல்லை அப்புறம் பின்னாடி இருந்த அந்த தோடர்கள் வந்துட்டோன்னே இவங்க வெளியில வந்துட்டாங்களா இந்த தொடர்பு இல்லைங்களா ராஜகுமார் கடத்தலாம் முடிஞ்சு போச்சு வெளியே வந்துறாங்க நாகப்பா கடத்தல்ல இவங்க இருக்காங்க இளவரசனுடைய அணி அப்ப அது பெயிலூர் ஆயிடுறது அப்ப நாகப்பா கடத்த நேரத்துல அது நாகப்பா சுட்டுக் கொண்டா அதிரடி படத்தான் சுட்டு கொள்றாங்க அப்போ அங்கிருந்து அவங்க வெளியேற வேண்டி வருது அங்கே அடக்குமுறை அதிகமாக அப்பதான் இங்க பெண்ணாகரம் பகுதி ஒகேனி காட்டுக்கு வராங்க அப்போ வந்துதான் புலவர் சந்திக்கிறது எங்களை எல்லாம் எங்க தோட்டப்பெல்லாம் எடுக்கிறாங்க அப்போ துணி கூட எல்லாம் கிழிஞ்சு போய் ரொம்ப நெருக்கடியில் பணம் வச்சிருந்தாங்க யாரு வீரப்பன் குழு பணம் இருந்தது ஆனா துணி கூட சரியான துணி இல்லாம தான் இருந்தாங்க எல்லாம் கையில தைக்கிற ஊச்சல் தேச்சு அங்க முள் இழுத்து அந்த மாதிரி இருந்தாவே காட்டிலே நீண்ட நாள் அவங்க துணி ஒரு ஆறு மாசம் எந்த தொடர்பு தொடர்பு இல்லாம இருந்திருக்கேன் அப்ப துணி அது இதெல்லாம் அந்த மாதிரி கூட நாகராஜ செஞ்சு சீருடை எல்லாம் கூட சீருடை எல்லாம் கூட தேய்ச்சி கொண்டு போய் கொடுத்தோம் அந்த அளவுக்கு அப்ப அந்த இடையில ஒரு தான் இருந்தேன் நெருக்கடியில் நெருக்கடியில இருந்தாங்க இங்க வந்த பிறகு இந்த குழு தொடர்பு தான் அவங்களை முழுக்க கண்காணிச்சிருக்கேன் தேவராஜி ஐயந்தொரா இந்த கண்காணிப்புலதான் அவங்க முழுக்க காவல்துறையை வச்சுருந்துருக்கேன் யார் போகிறாங்க வராங்க இதில் தெரிஞ்சுதான் நடத்திருக்காங்க அவங்க போயிட்டு இவங்க இந்த இன்னைக்கு இந்த கோரிக்கைக்கு இந்த சொல்லியிருக்காரு இதை செய்ய போகிறோம் இதை சொல்லியிருக்காருன்னு போய் வீரப்பன்னு சொல்லியிருக்காருன்னு உளவுத்துறைக்கு சொன்னால் அவங்க செய் இதை செய்ய செய்யாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல அவங்க தான் இருந்திருக்கேன் அவங்க அவங்க அனுமதியோடு தான் எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன் ஏன்னா இவங்க மேலே ஒரு முழுமையான நம்பிக்கை வரணும் அந்த தொடர்பாளர்கள் இருக்காங்களே

ட்ரேடர்னு சொல்றது அதுதான் அவர்தான் அவர் மூலமா பொருள் எல்லாம் வாங்குறது போறதுன்னு வரப்போ அப்படி தான் தகவல் தொடர்பு வந்து அப்படிதான் உள்ளே இருக்குறாங்க அப்படிதான் அப்புறம் அவருக்கு இருக்கிற இந்த எம்எல் மூமெண்ட வச்சுக்கிட்டு எம் எல் மூமென்ட் மாதிரி உள்ள அனுப்பி அனுப்பிதான் அப்படி பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்ற அறிவரோ எந்த அளவுக்கு என்னன்னு தெரியலங்க அது நம்ம வருதிட்டு சொல்ல முடியும் கூட இப்போ ஏன் இந்த சலசல போறது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இவங்க ஏன் அப்படி ஒரு புத்தகத்தை வந்து இந்த புத்தகம் வந்து அவர் சுபசுபரணி எழுதம் பண்ணினது அதுல தாக்குறாங்க மூன்றரை வருஷம் ஆகுது ஆமா அது புத்தகம் எழுதுறாங்க ஆமா அதுக்கு இது இது காரணம் சொல்லுங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம் இது பண்ணோம் அதை பண்ணுறாங்க அது அது கொஞ்சம் நேர்மையாக எழுதியிருக்கலாம் பேசியிருக்கலாம் அது அதெல்லாம் எங்களையெல்லாம் போட்டு இது பண்ணுறதுன்றது இல்லை இப்போ இங்கே நேர்மை இல்லைன்றீங்களா எனக்கு ஒன்றும் அது நேர்மையே தெரியலங்க விமர்சரிக்கிறதுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு இது இருக்கு அதில் இந்த நீதிமன்றங்களில் சின்ன சின்ன நேரம் கொஞ்சம் வலதா இடது வலது பக்கமா இடது பக்கம்ல வழக்கறிஞர் கேட்டு வழக்கம் உடைப்பாங்களா அந்த மாதிரி சந்திச்சோம் இல்லை சந்திக்கல அதுக்கான விளக்கத்தை சொல்லிருக்கிறது நேர்மை இதுல நேர்மை இருக்கிறத எனக்கு தெரியல ஏன் இப்போ இந்த கட்டத்துல வந்து இவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த தோழர்கள் உங்க பேர்ல சிவசுப்பிரமணியம் பேர்ல அது வந்து ஒருவேளை அவங்க மேல பழி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசப்படுகிறதுன்றதுக்காக சொல்கிறாங்களா இல்லை அவங்கள பேசும்போது தான் தெரியும் விஷயம் பேசலாம் நம்ம ஆனா அவர் ஏன் இப்ப இந்த விஷயத்த கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏன் வந்தது நான் இந்த புத்தகம் வரதுக்கு முன்னே இந்த புத்தகம் வரதுக்கு முன்ன கூட எனக்கு அவங்க மேல கொஞ்சம் துளியும் சந்தேகம் இல்லை அவரு சுந்தரமூர்த்தி கிட்ட சொல்லியிருக்கேன் நான் நீங்களே நான் தான் வீரப்பனை புடிச்சு கொடுத்தேன்னு சொன்ன கூட நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா வீரப்பன் அவ்வளவு அறிவு இல்லாமையோ இல்ல திறமை இல்லாமையோ நீங்க எல்லாம் சொல்றது கே பிடிச்சு கொடுக்குற அளவுக்குலாம் அவரு ஒன்றும் கோமாளியெல்லாம் இல்லை தேர்ந்த குருவிழா போராளியாக தான் இருந்தாரு அதனால நீங்க பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு ஒன்றும் பலவீனமெல்லாம் இல்லை நீங்களே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்னு தான் அவங்ககிட்டே நான் சொல்லியிருக்கேன் சுந்தரமூர்த்தி முத்திகிட்டே சொன்னேன் ஆனால் இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா எங்களுக்கு ஒரு ஐயன் இருக்கு சிவசுப்பிரமணியன் சொல்றதுல ஐயன் இருக்கு இப்படியும் இருக்க வாய்ப்பு ஏன்னா முழுக்க முழுக்க காவல்துறை உளவுத்துறை ஆட்களோட உளவுத்துறையோட நெருக்கமா இருக்கிற ஆட்களோட அவங்க இணக்கமா இருக்காங்க அவங்களை வந்து இவரு மடியில் வச்சுருக்காங்க அதே குற்றச்சாட்டு இவங்க மேலே இருக்கு அதே குற்றச்சாட்டு இந்த சுந்தரமூர்த்தி புடிச்சு கொடுத்தவங்க இன்னைய வரையும் இவர்கிட்ட தொடர்புல இருக்காங்க யாருக்கிட்ட சுந்தரமூர்த்தியோட அவர் யாரு புடிச்சு கொடுத்தாங்களோ இன்னைக்கு அவருக்கு நம்பிக்கை உரியாலோ அவங்களோட தான் சேர்ந்துருக்காரு அப்ப இவரு அவங்கள வெறுத்து இருக்கணும் ஒதுக்கணும் அப்ப அது நடக்கல புரியல ரெண்டாயிரத்தி ஏழுல சுந்தரமூர்த்தியை யார் பிடிச்சி கொடுக்குறாங்க எதுக்காக நடக்கு அவருடைய நான் நம்பிக்கை உரிய ஆட்களை தான் காவல்துறையில ஏற்கனவே ஒரு விமர்சனம் அவரே சரணடைஞ்சார்ன்றது ஒன்று இருக்கு ஆக இதெல்லாம் பாக்கும்போது வழக்குல சரணடைகிறாரு ஏன் அவரை அவரை சரணடைகிறதா நான் இங்கதான் இருக்கிறேன் தலைமுறை இருக்கிறதுக்கு முடியாதுன்ற மாதிரி ஏதோ அவங்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார் ஏன்னா இந்த பிடிச்சு கொடுத்த மேல இல்ல நியாயமா இவங்களுக்கு கோபம் இருக்கணும் அவனுக்கு கூப்பிட்டு இன்னைக்கு அவங்களோட நெருக்கம் அவங்க அவங்களோட தான் இருக்கிறாங்க காவல்துறைக்கு சொல்லி புடிச்சு கொடுத்தவர்கிட்ட இன்னும் நெருக்கமா இருக்காரு அவங்கதான் புடிச்சு கொடுத்தாங்க இவங்களே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனா அவங்க அவங்க தான் கேக்குறாங்க அவங்களோட நெருக்க நெருக்கமா இருக்காங்க அதே மாதிரி இன்னொன்னு இந்த சிவசுப்பிரமணியம் புத்தகம் வந்த உடனே அதை எடுத்துட்டு எல்லா இடத்துல பிரச்சாரம் பண்ணாரு அவங்க ஆதரவுல ஒருத்தர் அவரே ஒரு கட்டத்துல வந்து இவங்க அடிக்கிறதுக்கு இது பண்றாங்கன்னு காவல்துறையில புகார் கொடுக்கிறார் யார் அடிக்கிறதுக்கு சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி அவர் முதல்ல அந்த புத்தகத்தை எடுத்துட்டு சிவசுரமணி மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டு சிவசுரமணி இப்படி இருக்காரு சுந்தரமூர்த்தி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அவர் துறையாளர் அவர் இவங்களே சொல்றாங்க அவர் வந்து சொல்றாரு என்கிட்ட பலமுறை பேசுறாரு யாரு அந்த கமலநாதன் ஒருத்தர் அப்ப அவரு நாளை வந்து ஏன் அதை எடுத்துக்கிட்டு சுந்தரமூர்த்தி எல்லாம் சுந்தரமூர்த்தி அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும் போல இருக்கு ஒன்னா இருந்தாங்க ஒன்னா இருந்தவங்க அதனால இப்ப முரண்பாடு எதிராக பண்ணாருன்னு இவங்க சொல்றாங்க அப்ப நான் கேக்குறேன் இவரு அந்த கமல்நாதன்ன்ற பேர்ல இவர் சுந்தரமூர்த்தி மேல புகார் குடுக்குறாரு என்னை அடிக்கிறாங்க மிரட்டுறாங்க அப்படி ரெண்டு மூணு பேர்ல மாவுஸ்டுங்க என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கறாங்க கமலநாதன் புகார் குடுத்தாருன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்றாங்க அப்ப போலீஸ் துறை இவங்கள எல்லாம் விசாரிக்கிறாங்க எல்லாம் நடக்குது அந்த கமல்நாதன் பத்தி கேக்குறோம் இளைஞோழர் அதெல்லாம் காவல்துறை முரண்பாட்டை உருவாக்குறாங்க கமலநாதனுக்கும் அமைப்புக்கும் முரண்பாட்டை உருவாக்குறாங்க அப்படின்னு அவங்களோட ஒன்னா இருக்குறாங்க கமலநாதன் கூட ஒன்னா ஒன்னா இருக்குறாங்க புகார் கொடுத்தார் கொடுத்த அவர்லாம் எல்லாம் இல்லைங்க நான் கேட்கும்போது என்கிட்ட அவர் சொல்றாரு சுந்தரமூர்த்தி சரி அப்புறம் ஏன் புகார் கொடுத்தாரு அவங்களே எழுதிக்காங்களா போலீஸ் எழுதிக்கினாங்க முரண்பாட்டை உருவாக்குறத காவல் அதை செய்யறான் அப்படின்னு அந்த அளவுக்கு உளவுத்துறையோட இருக்கிறவங்களோட நெருக்கமா இருக்கு சந்தேகம் வருது அவங்க பேர்லன்றீங்க அந்த சந்தேகம் தான் எனக்கு உப்பியும் இந்த மாதிரி உளவுத்துறையோட நெருக்கமா இருக்கிறவங்களோட இவங்க நெருக்கமா இருக்காங்க அவங்கள எல்லா வேலையும் அவங்க இவர்கள் அந்த சந்தேகம் நியாயமா வரது வரது நியாயம் தானே இதுவரை அவங்களை அப்படி சொல்லல அந்த குற்றச்சாட்டு வைக்கல சிவசோரமணி சொல்றதுல இப்ப ஒரு இந்த இவங்க நடவடிக்கை எல்லாம் பாக்க ஒரு சந்தேகம் இருக்கு இருக்கு நம்ம தொடர்ச்சியா நாங்க அவங்களை வந்து தனிப்பட்ட முறையில யாரையும் அவர் வீரப்பன் தொடர்பு எடுத்துக்கணும்ல நம்ம ஒருவர் கூட ஒரு பத்திரிகையாளர் எல்லா இடத்துலயும் சொல்லுவார் வீரப்பனுக்கு ஓனர் மாதிரி சொல்லிட்டு இருப்பார் என்னதான் எங்க பத்திரிகை தான் தேடிட்டு இருந்தாரு அவருடைய ஆட்கள் கூட சொல்லுவாங்க இந்த பத்திரிகை பேரை சொல்லி எங்களை தான் தேடிட்டு இருந்தாரு எங்ககிட்ட தான் பேசணும் இருந்தாரு எங்க கிட்ட தான் சொல்லணும்னு இருந்தாரு அப்போ குளத்தூர்மணி கிட்ட அவர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கணும் எங்க விஷயங்களை வெளியே கொண்டாடணும் அப்படின்றத அவர் சொல்றாரு இந்த பத்திரிகை எல்லாம் யாரும் குறிப்பிட்டாலும் சொல்ல அப்போ குளத்தூர்மணி என்ன கிட்ட இவர் சிவசூரமணி தொடர்பில் இருக்காரு இந்த பார்க்கணுன்ற கோரிக்கை வைக்கிறாரு பாத்திரம்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு ஏற்படுத்த சரி ஒரு டைம் பாக்குறாங்க அப்படிதான் அந்த சந்திப்பு நடனத்தை தவிர அவங்க யாரும் இவங்க தான் வேணும் கிட்ட தான் இந்த செய்தி சொல்லும் இந்த பத்திரிகை தான் வேணும்ன்றால் குறிப்பிட்டாலும் சொல்லுங்க அதே மாதிரி தான் இவங்க கொளத்தூர் மணி மூலமாக சிவசோமணின்னா போறாரு அப்படிதான் அப்படி தான் அன்னைக்கு குளத்தூர் மணி என்ன கூட இன்னைக்கு சொல்லுவார் யாரும் எந்த பத்திரிகைலாம் குறிப்பிட்டு சொல் அதை இவங்க ஏதோ வேற எப்படி ஓனர் மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையும் நாங்கள் தான் அவன் இவனு பேசுறது அவங்க எல்லாம் பட்ட பாடு என்னன்றது மாறன் மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும் காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு உதவ என்ன பண்ணிட்டு வந்தாங்க நாங்க நாலு முறை போகும்போதும் ஒரு கெட்ட வார்த்தை பேசுனார் தான் அந்த ஒரு நபரை பத்தி பேசும்போது தான் ரொம்ப கேவலமான ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அவ்வளோ அவ்ளோ திரிக்கையாளர் ஒரு பத்திரிகை பெரிய ஊடகவியலாளர் அவரை பத்தி பேசும்போது தான் ரொம்ப மோசமான வார்த்தை சொல்லி பேசுனார் நாலு நாள் நாலு நாள் முறை நாங்க சந்திக்கும்போது ஒருத்தரையும் திட்டனது இல்ல அவர் பேர கேக்கும்போது அந்த சுட்டு போடும் அப்படின்னு ஒரு ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தை சொல்லி பேசுனார் இப்ப அந்த மாதிரி தான் இவங்களையும் ஒண்ணு தனிப்பட்ட இந்த பெரிய ஆளுங்க எல்லாம் சந்திக்கணும்னுட்டு அவர் கேக்கல இந்த கட்சியோட எனக்கு தொடர் போயிடும் அத இவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க தவறா பயன்படுத்தி இவங்க சுய தேவைகளுக்காக பயன்படுத்திருக்காங்க அப்ப அதெல்லாம் வெளியே வருன்றதுல எங்க மாதிரி இருக்கவங்களால பொரும்தியை விவேக்கை இவங்கள கொண்டாம அவங்க சுய தேவைகளாக பயன்படுத்தியிருக்காங்க இப்போ அது வந்து முழுசன் வெளில வந்த வெளியே வந்த எங்க ஏன் மேல நீங்க பாயிறாங்க ஏன் மேல இதெல்லாம் துணை இவங்க பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போ கடந்து போயிடுவாங்கன்ட்டு

கட்சி முடிவு தான் போனாங்கன்ட்டு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி பலரும் அவங்க ஆட்கள் தான் சொல்லுங்க நான் சொன்னதெல்லாம் குறைவான செய்தி நான் சொன்னது ஒரு எல்லைக்குள்ள நின்று எனக்கு எதை சொல்லணுமோ அதை மட்டும் தான் சிவசுரணி கூட நான் சொன்னேன் எல்லா செய்தியும் நான் சொல்லலை அவர்கிட்ட கூட நான் இன்னை வரையும் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்க தோழர்கள் இதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு மறுத்து இருக்கிறேன் அது சிவசுரமணியும் தெரியும் ஆனா இவங்களுடைய இந்த மாதிரி நடவடிக்கைகள்ன்றது எல்லாத்தையும் ஒரு சந்தேகத்தை உருவாக்குது வெளிப்படையா அவங்க சொல்லிட்டு போகலாம் இப்போ இந்த புத்தகமே கூட கட்சிதான்ன்றது சொல்லும் சொல்லும்போது கட்சி கொண்டு வந்திருக்கணும் தனிநபர் தனிநபர்களாக கொண்டு வர்றாங்க அப்ப கட்சி இவங்க இவங்க சுயநலத்துக்காக பயன்படுத்துறாங்கன்றது இதுல தெரியுது தமிழ்நாட்டில் பெருசா என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் உளவுத்துறைக்கும் தெரியும் என்ன இருக்குதுன்றது இவங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு பிழைப்புவாதத்துக்காக இந்த வேலையை செஞ்சிருக்கேன் மூன்று வருஷம் வந்து வந்து ஒரு ஆறு மாசத்துல ஒரு வருஷம் வருஷம் மேல ஒரு மரியாதை இருக்கும் இப்ப போற போகல எல்லாத்துக்கு மேலே குற்றச்சாட்டு சொல்லிட்டு அது தப்பு இது தப்புன்னு சொல்லிட்டு போறது அது எந்த வகையில சரியா இருக்குன்னு புரியல இது ஒரு போராளிகளுக்கு செய்யற வேலை இல்லை சாதாரணமாக தெருவில் போறவும் பேசிட்டு போகலாம் அந்த மாதிரி இருக்குது பார்க்கலாம் தொட இதுல வந்து ஒரு சர்ச்சை மீண்டும் தொடங்கி இருக்கிறது நீங்க பேசியிருக்கிறீங்க அடுத்து என்னன்றதை நம்ம சந்திப்போம் பேசுவோம் அவங்க தரப்பு கருத்து நன்றது வாய்ப்பு இருந்தால் நம்ம சந்திச்சு கேட்போம் நன்றி 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 வணக்கம்